ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எவ்ரி ஒன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்களான்னு செக் பண்ணுங்கள். எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டாங்களான்னு பாருங்கள். இந்த ட்ரைனிங் வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆயிரும். புதுசாக ஜாயின் பண்ணவங்க, இன்றைக்கி நேற்று ஜாயின் பண்ணவங்க, உங்கள் டீமில் இருக்கிற நெட்ஒர்க் மேக்ஸிமம் எல்லாரையுமே ஜாயின் பண்ணுவீங்க. சண்டே ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ரைனிங். ஜூம் மீட்டிங் ஃபுல்லாகிடுச்சு, யூடியூப் லைவ் லிங்க் கொடுங்க. யூடியூப் லைவில் உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் ஜாயின் பண்ண வைங்க. எல்லாம் உள்ளே வந்துட்டாங்களான்னு செக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிட்டாங்களான்னு பாருங்கள். விவேக், என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு ப்ரோ. ஓகே,
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சண்டே மீட்டிங்ல பேசுறதுக்கு நேம் கொடுத்தவங்களாலே இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ண முடியல. ஸோ பிரான்ஸ் அண்ட் அபோ இருக்கீங்கன்னா கொஞ்சம் யூடியூப்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போதான் அவங்க வந்தால் தான் இந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். பிரான்ஸ் அண்ட் அபோ இருக்கீங்கன்னா ஜஸ்ட் அப்படி யூடியூப்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீட்டிங்கில் பேசுறதுக்கு நேம் கொடுத்தவங்க உங்கள் நேமுக்கு முன்னாடி எஃபிகே அப்படின்னு சொல்லிட்டு நேமை ரீநேம் பண்ணுங்கள். மீட்டிங்கில் பேசுறதுக்கு நேம் கொடுத்தவங்களே வந்து ஜாயின் பண்ண முடியல ஆக்சுவலாக வந்து, அதனால் வந்து ஒரு சில லீடர்ஸ் வந்து யூடியூப் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே என்ன பேசுகிறோமோ அது அப்படியே வந்து யூடியூப்பில் லைவாக வந்து ஒரு அப்படியே டிலே ஆகாமல் அப்படியே நமக்கு வந்து லைவாக தான் டெலிகாஸ்ட் ஆகுது. கட்டுங்களா, எல்லாருமே ஜூம்ல தான் ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஓகே, ஓகே, மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கான இந்த சண்டே ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ட்ரைனிங்கை கடைசி வரைக்கும் பாருங்கள். 6 மணி வரைக்கும் அந்த மீட்டிங் வந்து நடக்கும். 6 மணி வரைக்கும் மீட்டிங்கை 1 ஹவர், நம்ம டெய்லி வந்து ஒரு 1 ஹவர் அப்படிங்கிறத ட்ரைனிங் பார்க்கணும். ட்ரைனிங் பார்க்குறதே வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் தான். ஓகே, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு ஒரு சில லீடர்ஸ் வந்து பேச போகிறாங்க. அவங்க இந்த பிஸ்னஸில் எப்போ ஜாயின் பண்ணாங்க, எப்படி சக்ஸஸ் பண்ணாங்க, அவங்க எப்படி வந்து இதில் சக்ஸஸ் பண்ணாங்க, அவங்களோட சைட்லேருந்து அவங்கள வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்து அவங்கள வந்து பேச வைக்கிறோம். ஓகேவா, அதுதான் வந்து இந்த ட்ரைனிங்கோட அப்ஜெக்டிவ். அவங்க பேசுறதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், எப்படி நம்ம பண்ணணும், நம்ம எப்படி பெட்டராக பண்ணணும்னு ஏதாவது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இந்த ட்ரைனிங்கோட அப்ஜெக்டிவ். இந்த ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு நான் என்னோட சைட்லேயும் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் மிடில் அப்படியே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் பேசுறதுக்கு அன்மீட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு நான் வந்து மோனிஷா அன்மீட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. ப்ரோ, என் வாய்ஸ் கேக்குதா? ப்ரோ கேக்குது, பேசுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோனிஷா, சில்வர் டைரக்டர். நான் பாத்தீங்கன்னா வந்து மே மந்த் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து ஒர்க் எதுவும் பண்ணல, ஸோ வந்து ஜூன் மந்த் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நான் சில்வர் டைரக்டரா இருக்கேன். ஸோ டிசம்பர் மந்த் வந்து பிரான்ஸ் அச்சீவ் பண்ணேன், இப்போ பாத்தீங்கன்னா வந்து சில்வர் டைரக்டரா இருக்கேன். ஸோ நான் பாத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்தா வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய ஜாப்ஸ் எல்லாம் வந்து சர்ச் பண்ணேன். ஸோ எனக்கு எதுவுமே செட் ஆகல, எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஸோ நான் வந்து எதுவுமே ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. சரி ஓகே, என்ன ஜாப்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு போய் மெசேஜ் பண்ணேன். அப்புறம் வந்து அவங்க மீட்டிங்லாம் பார்க்க சொன்னாங்களா, மீட்டிங்லாம் பார்த்தேன். அவங்க அப்ரோச் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் வந்து அப்போவே ஜாயின் பண்ணிட்டேன். நான் வீட்டில் யார்கிட்ட கேட்கல, ஐடி ப்ரூஃப்லாம் சென்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டேன். அப்புறம் டெய்லி மீட்டிங்லாம் பார்க்க சொல்லுவாங்க, கால் பண்ணி சொல்லுவாங்க, மீட்டிங் பாருங்கள், மீட்டிங் பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நானும் வந்து ஸ்டார்டிங் மீட்டிங் பார்த்துட்டு வருவேன். ஸோ நம்மளுக்கு ஜாயின் பண்ணும் போது எதுவுமே புரியாம தான் இருக்கும். ஸோ போக போக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுப்போம். ஸ்டார்டிங் வந்த உடனே எனக்கு இதுக்குள்ள வரப்போ டைரக்ட் செய்யணும் என்னன்னு கூட தெரியாது. ஸோ இதுக்குள்ளே வந்து தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போய் வீட்டில் காசு கேட்கணும், வீட்டிலேருந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் அடம் பிடிச்சி தான் காசுலாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மந்த்துக்கு எனக்கு பர்ச்சேஸ் பண்ண காசு கொடுங்க, அதுக்கப்புறம் இன்கம் வாங்கி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த மாதிரி சொல்லி தான் நான் பர்ச்சேஸ் வந்து பண்ணுவேன் மந்த்லி. ஸோ இப்போ இன்கம் வாங்கி நான் வீட்டில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எல்லாம் வீட்லேயும் எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. மந்த்லி இப்போ அம்மாவே சொல்லுவாங்க, இதெல்லாம் காலி ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் மந்த் இதெல்லாம் வாங்கணும், இன்னும் பர்ச்சேஸ் பண்ணியா நீ அப்படின்னு எனக்கு எங்கள் அம்மா தான் ஞாபகம் படுத்துவாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சண்டையே வரும் வீட்டில். ஸோ அந்த சண்டைலாம் தாண்டி தான் வந்து நானே பர்ச்சேஸ் பண்ணுவேன். இப்போ மந்த் எண்ட்லேருந்தே வீட்டில் கேட்டுருவேன், இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும் ஸ்டார்டிங்கெல்லாம் கேட்பேன். இந்த மாதிரி அடுத்த மாதம் ஒரு 1000 ரூபாய் ரெடி பண்ணிக்கோங்க எனக்கு கொடுங்க, அந்த மாதிரிலாம் கேட்டுருவேன். ஸோ அவங்களும் வந்து ரெடி பண்ணி எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நானும் வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சிருவேன். இப்போ வீட்டில் வந்து ஏன் வேணாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பொண்ணு எங்கேயாச்சும் இப்போ ஏமாந்துருமோ, ஏதாச்சும் ஏமாத்திடுவாங்களோ, அதுக்கு பயந்து தான் வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ்லாம் வேணாம் இதெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர வேறு எதுக்கும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து புரியாது, நம்மளுக்கு தான் வந்து புரிஞ்சிருக்கு வெஸ்டீர்னா என்னன்னு சொல்லிட்டு. நம்ம தான் வந்து மீட்டிங்லாம் பார்க்குறோம், கார்லாம் பேசுகிறோம், நம்மளுக்கு தெரியும் இல்லை வெஸ்டீர்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டிலேருந்து யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால தான் வீட்டிலேருந்து வேணாம் அதெல்லாம் பண்ணாத, இதை விட்டுட்டு வெளியே வந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்ப வந்து நீங்க டைம் கேட்டு பாருங்க அவங்க கிட்ட, எனக்கு ஒரு 4 மாசம் 5 மாசம் டைம் மட்டும் கொடுங்க, நான் வந்து இன்கம் ஆகி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வேணா என்ன சொல்லுவாங்க, ஸ்டார்டிங் வேணா தான் சொல்லுவாங்க, நீங்க இன்கம் ஆகி கொடுத்து பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு எங்க வீட்டுல வந்து எல்லாம் நெகட்டிவ்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, எங்க அம்மா மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சப்போர்ட் இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து நான் கால் பேசும்போது சவுண்ட் போட்டுட்டே இருப்பாங்க, அப்புறம் வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க கால் பேசும்போது. ஸோ இப்படி தான் நடந்திருக்கு. இப்போ வந்து நான் கால் பேசுறப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, அவன் ஃபோன் பேசினிருக்கா, சரண்டா இருங்க, சவுண்ட் போடாதீங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம இன்கம் வாங்கி ப்ரூவ் பண்ணாதான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். ஸோ எல்லாரும் ஃபேஸ் பண்ற மாதிரி நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து நானும் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஸோ எல்லாரும் நினைப்பீங்க நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, நம்மளுக்கு மட்டும் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து நெகட்டிவ்ஸ் தான் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சக்சஸ் பண்ணவங்க லைஃப்ல வந்து கண்டிப்பா நெகட்டிவ்ஸ் ரிஜெக்ஷன் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்க ஒரு சரியான பாதையில இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து என்ன பண்ணா ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அப்பதான் வந்து ஒரு பெரிய பெரிய விஷயத்த வந்து நம்மளால அடைய முடியும். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுத்தது, அப்புறம் வந்து டிவி பாக்குறது, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம வந்து இப்போ நான் போய் டிவி பார்த்துட்டு இருப்பேன், எதுக்கே தோணும். இப்போ நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கோம், இப்போ வேற யாராச்சும் குவாலிஃபை பண்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும், போயிட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ எல்லாருக்குமே தோணும் அந்த மாதிரி தான். நம்ம டிவி பார்க்கலாம் தப்பு இல்லை, ஆனால் டிவிலேயே வந்து மூழ்கி போயிடக்கூடாது. அப்படி கொஞ்சம் வந்து எல்லா விஷயம் சின்ன சின்ன விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, அப்போதான் வந்து பெரிய பெரிய விஷயத்த வந்து நம்மளால அடைய முடியும். பர்ச்சேஸ்னா வந்து மந்த்லி மந்த்லி கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து இங்கே ஒர்க் பண்ண தானே வந்திருக்கோம், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணலாம், பொறுமையாக இருங்க. லாஸ்ட் வரைக்குமே வந்து கன்சிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணுங்க, அப்ளைன் சப்போர்ட்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. இப்போ டீம்னா செட் ஆகலன்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க, நீங்க எஃபர்ட் போட்டுட்டே இருங்க, கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து உங்களை தேடி வரும். இப்போ வந்து எப்படின்னா நெகட்டிவ்ஸ் ரிஜெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு கரெக்டான இடத்துல இருக்கோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ வந்து நீங்க ஐடி போட்டு மீட்டிங் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளையன்ஸே நம்மளுக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்காதீங்க. இப்போ நம்மள ஒருத்தர் ரிமைண்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம போயிட்டு இன்னொருத்தர் ரிமைண்ட் பண்ற மாதிரி வந்து நம்ம இருக்கணும். ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. மிஸ்டேக்ஸ்லாம் வரும் தான், அதெல்லாம் கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. இப்போ எடுத்த உடனே யாராலுமே கரெக்டாக பண்ண முடியாதான், நீங்கள் ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் வரதான் செய்யும். ஸோ அது எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க, லேர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக பண்ணுங்க. இப்போ நம்ம வெஸ்டிஜை வந்து இப்போ நம்ம ஸ்கூல் லைஃபு காலேஜ் லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்கண்ணே. இப்போ வந்து காலேஜ் போயிட்டோம் அப்படின்னாக்கா இப்போ நம்ம ஒரு அசைன்மெண்ட்டோ டெஸ்ட்டோ எழுதல அப்படின்னாக்கா நம்ம மேம் கேட்பாங்க ஏன் எழுதலன்னு சொல்லிட்டு. நம்ம என்ன வெஸ்டிஜ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் மேம் அப்படி நான் சொல்ல முடியும்? ஸோ அப்படி சொல்ல மாட்டேன்னா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே மீட்டிங் ட்ரைனிங் பார்க்கறதுக்கு நம்ம எந்த ஒரு ரீசனே வந்து இங்கே சொல்லவே கூடாது. இப்போ வந்து நீங்கள் சும்மா அப்ளைன் சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக ஐ ஜாயின்டு ஃபீட்பேக் இதெல்லாம் போடவே கூடாது. இதெல்லாம் நீங்கள் போடுறீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னு தான் அர்த்தமே. ஸ்கூலில் வந்து இப்போ ஒரு டெஸ்ட் தான் வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த டெஸ்ட் வந்து பிட் அடித்து எழுதி கொடுத்துடணும், ஆனால் நம்ம வந்து டீச்சரை ஏமாத்துறோம், இல்லை இல்லை நம்மளே நம்ம தானே ஏமாத்திக்கிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து மீட்டிங் பார்க்கறது வந்து நம்மளுக்காக நம்ம மீட்டிங் பார்க்குறோம், நம்ம அப்ளைனுக்காகவும் டவுன்லைனுக்காகவும் கிடையாது. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் டவுன்லைன்ஸும் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கரெக்டா இருங்க, நம்மளுக்கு கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. ஸோ கஷ்டப்படாம கிடைக்கிறது வந்து என்னைக்குமே நம்மளுக்கு நினைக்காது. கஷ்டப்பட்டு டீம் பில்ட் பண்ணுங்க, லாஸ்ட் வரைக்கும் உங்க கூட இருக்கும். ஸோ நீங்க எதுவுமே பண்ணாம ஒர்க் போடாம இப்படியே இருந்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம இப்படியேதான் இருக்கணும். கஷ்டப்படுங்க, இப்ப கொஞ்சம் கஷ்டப்படுங்க, ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஹாப்பியா இருக்கலாம். நம்மள வந்து நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே வந்து. நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா எப்படி சொல்றது, நம்ம வந்து மத்தவங்க வந்து நம்மளை பார்த்து மோட்டிவேட் ஆகிட்டே இருக்கணும், நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும், நம்ம கரெக்டாக இருந்தாலும் நம்மளுக்கு கீழே வர லவ்னேஸுமே நம்மளை பார்த்து கரெக்டாக இருப்பாங்க. இங்கே மட்டும் இல்லை, நம்ம வேறு எங்கே போனாலுமே கஷ்டம் அவமானம் எல்லாமே இருக்கும், இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து நமக்குன்னு ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் காலேஜுக்குலாம் போகிறோம்னாக்கா வச்சுக்கோங்களேன், அங்கே போயிட்டு சும்மா தான் இருப்போமே, ஒரு நாள் ஃபுல்லாக டைம் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம், சும்மா தான் இருப்போம். ஸ்டாஃபுங்களும் வந்து யாருமே வரமாட்டாங்க, சும்மா கதை பேசிட்டு இந்த மாதிரி தான் ரீல்ஸ் பார்த்துட்டு இப்படி தான் போயிட்டு இருக்குமே டேஸ்லாம், டைம் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ நானும் வந்து ஏதாச்சும் ஒர்க் பண்ணான்னு பார்த்தா யாருமே என்ன பண்ணால் விடமாட்டாங்க, சும்மா கிண்டல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க கிளாஸ்லேயுமே. ஸோ நான் வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் ரெஃபர் எடுப்பேன், போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெஃபர் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு மூணு பேரை வந்து மீட்டிங் நான் பார்க்க வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டை வந்து மீட்டிங் பார்க்க வச்சு அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை போயிட்டு கட் பண்ணி விட்டாங்க, அவள் தான் வேலை இல்லாமல் சொல்கிறேன் நீயும் போய் பார்க்குறியே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி தான் விட்டுருக்காங்க. அப்புறம் ஒரு பாயை வந்து பார்க்க வச்சேன், அவங்களையும் போய் மீட்டிங் நான் பார்க்க சொன்னேன், அவங்களும் மீட்டிங் பார்த்துட்டாங்க. ஸோ நான் போய் கேட்டேன், மீட்டிங்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன புரிஞ்சது அப்படின்னு கேட்டேன். மீட்டிங்லாம் நான் பார்த்துட்டேன், நான் சொன்னாலும் யாரும் சேரமாட்டேன், நீ வந்து பொண்ணு பா, நீ சொன்னால் எல்லாருமே சேருவாங்க, நான் சொன்னால் யார் சேருவாங்க. ஸோ அப்படி இப்படியும் சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் ஸ்டார்ட்ஸாக எனக்கு கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ நான் வந்து யோசிச்சு பார்க்குறேன் அவங்க லைஃப்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபியூச்சர்ல அவங்க என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க நான் நினச்சிக்கிட்டேன் அவங்கலாம் ஒரு அன்லக்கி பர்சன், சரி விட்டுலாம் கோ நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து ஒரு
8% 10% இருக்கும் போது போயிட்டு ரெஃபர் பண்ணா அப்ப யாருமே ஜாயின் பண்ணல. இப்ப வந்து எனக்கு என்னோட இன்கம் ப்ரூஃப் எல்லாம் பாத்துட்டு இப்ப என்னோட கீழே வந்து ஒரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங் வந்து நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க தான். ஸோ நம்ம வந்து அவங்க வந்து நம்மளை தேடி வர அளவுக்கு நம்ம வந்து நம்மளை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ வாய்ப்பு என்பது ஒரு முறை தான் கிடைக்கும், அதை பயன்படுத்துவோர் பொறுத்து அதன் மதிப்பு உள்ளது. அப்புறம் வந்து என்னோட அப்ளையன்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாந்தி தான் என்னோட பெஸ்ட் அப்ளையன் வந்து சாந்தி, சில்வர் டேரக்டராக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அஜித் அண்ணா, அவங்க வந்து கோல்டு டேரக்டராக இருக்காங்க. அப்புறம் கீர்த்தி, கீர்த்தி வந்து சில்வர் டேரக்டராக இருக்கு. அப்புறம் நிதர்ஷனா அக்கா, அவங்க வந்து சில்வர் டேரக்டராக இருக்காங்க. அப்புறம் வந்து ஹரிணி, அவங்க வந்து ஸ்டார் டேரக்டராக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா அக்கா, அவங்க வந்து இப்போ கோல்டு டேரக்டராக இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கலாநிதி அண்ணா, அவங்க டைமண்ட் டேரக்டராக இருக்காங்க. ஸோ அப்ளையன் சப்போர்ட் இங்கே இல்லைன்னா இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து அப்ளையன் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. அப்ளையன் என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும் செய்யுங்க, கண்டிப்பாக வந்து நம்ம இங்கே சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம சக்ஸஸ் பண்ணுறோம்னாக்கா முதல்ல சந்தோஷம் வர்றது வந்து நம்ம அப்ளையன் மட்டும்தான். ஸோ அவங்க சப்போர்ட் எடுத்துக்கோங்க. வெற்றி பெறுவதற்கு பிறந்திருக்கோம்னா எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதை தாண்டி மேலும் மேலும் வர வேண்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ வெல். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப சூப்பராக கிளியராக பேசியிருந்தீங்க. நான் அடுத்து நான் பேசுறதுக்கு அன்மியூட் பண்ணுறது ஹரி, அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. என்னோட அக்கா தான் கொஞ்ச நாள் அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு எதுவும் புரியல, ஏன்னா ஆல்ரெடி அவங்க பழைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்களை கட்டி ஏமாந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இதுதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களை வந்து கலாய்ச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் பண்ணாத வேலைக்காவது அப்படின்னு சொல்லிட்டு நான் கலாய்ச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒன் டே வந்து சக்சஸ் சீக்ரெட் மீட் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு ஹெட்செட் மட்டும் தான் வாங்கி என்னோட காதுல வச்சு நான் இந்த மாதிரி கேட்டேன். அப்போதான் வந்து கரெக்டாக இன்கம் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். என்னடா இது, இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் வந்து இவ்வளோ நாளாக நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தோடு என்ன பண்ணால் டக்குன்னு எனக்கு ஐடி போடுன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கிட்ட கேட்டு எப்படியோ வந்து அப்போவே ஐடியை வந்து போட்டேன், சரிங்களா. ஸோ போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஆள் தானே சேர்க்கணும், ஆள் சேர்க்கறதுலாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாருமே வந்து தப்பா இன்வைட் பண்ணிட்டேன். ஸோ இந்த தப்பா இன்வைட் பண்ணதுல வந்து நான் ரொம்ப 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 அடி வாங்கினேன், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து யாருமே பண்ணவே கூடாதுன்றதுதான் என்னோட டீமுக்கு நான் வந்து எப்பவுமே வந்து நான் சொல்லுவேன். அது எப்படி நான் பண்ணேன்னா, தப்பா இன்வைட் பண்ணிட்டு எல்லாருமே வந்து ஒரே மாசத்துல டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 20-25 பேர்கிட்ட நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி அந்த மாசமே எல்லாருமே வந்து லெஃப்ட் 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 லெஃப்ட், என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சி உட்காந்துட்டேன். சரி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சரி ஓகே நம்மளுக்கு ஒருவாட்டி ஒரு சான்ஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்னக்குள்ளே நானே மோட்டிவ் பண்ணினேன். சரி மறுபடியும் ட்ரை பண்ணணும் சொல்லிட்டு ஆன்லைன் போனேன். ஏன்னா எனக்கு ஆன்லைனில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதிகம், ஸோ அதில் போனேன். என்னோட ஃபாலோவர்ஸில் இருக்காங்க அதெல்லாம் சொல்லிட்டு அதில் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அது மூலிமா வந்து ஒரு கேர்ள் வந்தாங்க. அப்படியே அப்படியே அவங்க வராங்க போகிறாங்க வராங்க போகிறாங்க இப்படி தான் இருந்தது. மறுபடியும் வந்து நெகட்டிவ் தான் ரொம்ப பார்த்தேன். ஸோ பரவாயில்ல, சரி பண்ணிட்டே இருப்போம், என்னதான் நடக்குதுன்னு பார்த்துடலாம், ஏன்னா இதில் எவ்வளோ பேர் இன்கம் எடுக்கிறாங்களே நம்மளாலேயே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணேன். அதன் மூலிமா ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்கள வச்சு பிஸ்னஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சு அப்புறமா வந்து நான் அவங்கள 8% அவங்கள முடிக்க வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த விட்டுட்டு போன மாதத்துலேருந்து 2வது மாதம் நான் வந்து 8% நான் லெவல் முடித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மறுபடியும் அந்த மாதிரி, ஏன்னா இந்த வந்து பிஸ்னஸ் இது, நம்ம எடுத்த உடனே சல்லு 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 ஏறிட்டே வந்துட முடியாது, நடுவில் கண்டிப்பாக அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இங்கே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த சக்ஸஸ்ன்றது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ புதுசாக ஏதாவது ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சொல்கிறேன், இப்போ இன்வைட் பண்ண போறீங்கன்னா ப்ராப்பராக கரெக்டாக இன்வைட் பண்ணுங்கள். அப்ளைன் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நான் அடி வாங்கின மாதிரி நீங்கள் எல்லாருமே அடி வாங்க வேண்டியதான் இருக்கும். ஸோ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து அது ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணுமா. இப்போ ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டுருப்பான், நீங்கள் அவனை நம்பி ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அப்போ வந்து உங்களுக்குள்ளே சின்னதாக ஒரு ஈகோ ஏதாவது இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா ஃப்ரெண்டு வேலை இந்த பிஸ்னஸ்ல அப்ளைன்னுன்றது வேற, அப்ளைனா இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை ஏற்றி விடணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர கீழே இறக்கி விடணும் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ கண்ணை மூடி நீங்க அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கு அந்த ரிசல்ட் கண்டிப்பா உங்களை தேடி வரும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மீட்டிங் அண்ட் ட்ரைனிங், இதை வந்து டெய்லி பார்க்கணும். நானும் வந்து ஸ்டார்டிங்ல ஸ்கிப் பண்ணி தான் பார்த்தேன்.
நடுவில் பார்க்க மாட்டேன் பார்ப்பேன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட டீமும் அதே மாதிரி டூப்ளிகேஷன் நடந்தது. என்னடா இது, நம்ம என்ன பண்றோமோ அது அப்படியே நம்மளுக்கு கீழே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி ஒழுங்கா இருப்போம் இனிமேட்லேருந்து அப்படின்ற மாதிரி நான் எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு நாளும் ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பண்ணேன். இப்போ என்னோட டீம்ல வந்து எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் வந்து லீடர்ஸா கிரியேட் ஆகிறாங்க. ஸோ எனக்கு கீழே லீடர்ஸ் நான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன், கிரியேட் பண்ணேன். இந்த கஷ்டம் எல்லாமே தாண்டி தாண்டி தான் 10% முடிச்சேன். அதுக்கப்புறம் வந்து பிரான்ஸ் ஸ்டார் ரைட்டர் அந்த லெவல் முடிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வருக்கு ஃபோக்கஸ் பண்றேங்க. சீக்கிரமே நான் வந்து முடிச்சிருவேன் சில்வரை. முக்கியமா உங்க எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா அங்க வந்து நம்மளோட லைஃப் சுத்தமா மாறவே போறது இல்லை. ஏன்னா அங்க நம்ம உழைக்கிறோம், அவங்க சொல்ற வேலைலாம் செய்யறோம். ஒரு கம்பெனி போறீங்க, வேர்வை சிந்தி உழைக்கிறீங்க, அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பா அது குவெஸ்டின் மார்க் தான். நம்மளால எவனோ ஒருத்தன் பணக்காரனாயிட்டு இருக்கான், நம்மளால ஒரு சூப்பர்வைசரோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாங்களே தவிர, ஒரு ஐடி ஃபீல்டு போனா கூட அங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த டைமுக்கு தான் ஒரு இன்கம் வருது, ஒரு ஜாலி, அவ்வளவுதான். மற்றபடி உள்ளுக்குள்ள போனாதான் இருக்கிறவங்களுக்கு தான் அதை வந்து வழி தெரியும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இங்க கிடையவே கிடையாது. இங்க இறங்கி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் மாறும், அங்க போயிட்டு இறங்கி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அவங்க லைஃப் தான் மாறும். நம்ம லைஃப் மாற போறது இல்லை. ஜஸ்ட் ஒரு 5,000-10,000 இன்க்ரிமெண்ட், மாசம் மாசம் கிடையாது, வருஷம் வருஷம் அவ்வளவுதான் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்மளால வந்து லைஃப்ல செட்டில் ஆக முடியுமானா, அதுவும் முடியாது. ஆனா இங்க மாசம் மாசம் இன்க்ரிமெண்ட் எவன் தருவான்? நானே உட்காந்து யோசிப்பேன், 1 year 1 lakh எல்லாரும் எடுக்கிறாங்களே, அப்போ வந்து இங்க மாதிரி எந்த கம்பெனில எவன் கொடுக்குறான் அப்படின்ட்டு நான் வந்து உட்காந்து யோசிப்பேன். அப்படி எப்படிதான் கவர்மெண்ட் வேலை போனாலுமே 1 year 1 lakh எடுக்க முடியுமானா, கண்டிப்பா சான்ஸே கிடையாது, சரிங்களா? ஸோ நல்லா உங்க பிசினஸ், இந்த பிசினஸ் தான் என்னோட லைஃப் அப்படின்ட்டு நான் நம்பிட்டேன். அந்த மாதிரி நீங்க யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இதை வந்து ஃபர்ஸ்ட் பிசினஸ் உங்களோட பிசினஸ் நினைச்சுக்குவாங்க. இதுல ஒரு 5 lakh 10 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நீங்க ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து அந்த 1 year 1 lakh மேலேயே நீங்க இன்கம் எடுக்கலாம், சரிங்களா? ஸோ என்னோட ரோல் மாடல்னு பாத்தீங்கன்னா விவேக்ன்றவர் தான். என்னோட டீம்ல வந்து அவர் தான் எனக்கு அப்ளை டாப் லீடரா இருக்காரு. ஸோ அவரை பார்த்துதான் வந்து ரொம்ப 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 இம்ப்ரெஸ் ஆனேன் நானு. அதுக்கப்புறம் மணிமரம் ப்ரோ, அதுக்கப்புறம் தாமஸ் ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து என்னோட அக்கா கீர்த்தனா கோல் டைரக்டரா இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்து பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமா நான் இம்ப்ரெஸ்ஸே ஆனேன். இப்படிலாம் வந்து பண்ண முடியாது, 1 lakh 1 lakh ஒன் இயர்ல எடுக்கிறாங்களே, ஸோ நம்மளாலேயே முடியும்னு சொல்லிட்டு அந்த அதுக்கான எஃபோர்ட்டை நான் வந்து விடாம போட்டுட்டே தான் இருக்கேன். ரிசல்ட் என்ன நான் எதிரே பார்க்கல. இப்ப வரைக்கும் சொல்றேன், எனக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும், நான் சில்வர் டைரக்ட் சீக்கிரம் முடிச்சிருவேன், நெக்ஸ்ட் கோல்டு போயிடுவேன், அந்த ரிசல்ட் எதிர்பார்க்கல. என்னோட எஃபர்ட் உண்மையா இருக்கா, நான் உண்மையா பண்றேனா, எனக்கு கீழே இருக்காங்களும் உண்மையா பண்ண வைக்கிறேனா, இதுதான் வேணும். ஸோ இதை வந்து எல்லாருமே யார் யாரெல்லாம் சின்சியரா சீரியஸா வந்து நீங்க உங்க டீமுக்கு எடுத்து பண்றீங்களோ புரிய வைக்கிறீங்களோ அவங்க டீம் வந்து மேல 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 வளருமே தவிர ஒடையவே ஓடையாது. ஸோ இதுதான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் நானு. ஸோ அப்ளைன்னு சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்க டீமை ப்ராப்பரா எஜுகேட் பண்ணுங்க, ப்ராப்பரா இன்வைட் பண்ண சொல்லி கொடுங்க. ஸோ ப்ராடக்டை பத்தி எல்லாருக்குமே எல்லா நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ராடக்ட் ரிவ்யூலாம் வந்து மண்டே மண்டே எடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாருமே கரெக்டா பாருங்க, பார்த்து ப்ராடக்டை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட டவுன்லைன்ஸுக்கும் சொல்லி கொடுங்க. சில பேருக்கு அக்ரி பத்தி எல்லாம் சரியா தெரியல. ஸோ இப்பதான் வந்து போன வீக்ல இந்த வீக்ல நடத்துனாங்க. ஸோ செம்மையா இருந்தது எல்லாமே. ஸோ நானும் வந்து நிறைய பாயிண்ட் கத்துக்கிட்டேன். நீங்களும் வந்து உங்க டீமுக்கு அக்ரி பத்திலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி கொடுங்க. ஏன்னா அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நம்மளுக்குதான் தெரியல. ஸோ வந்து நானும் அதை லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. பிசினஸ் என்ன ஆனாலும் எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே விட்டுறாதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து ஒருத்தவங்க நம்மள வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த பிசினஸா இது வந்து வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் நீ பண்ண மாட்டேன், இல்லை ஆள் சேர்க்கணும், இதெல்லாம் வந்து ஆள் சேர்த்து ப்ராடக்ட்டை வாங்க வைப்பாங்க, ரெகுலர் கஸ்டமராக ஆகிடுவாங்க உன்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட்டு அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு டைம் அவ்வளோதான் சொல்லுவாங்களே தவிர சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன ஐயோ நம்ம கூடகரம் சொல்லிட்டான், நம்மளை கலாய்ச்சிட்டாங்க, நம்ம இனிமேல் இதை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு ஓடிடும். இதுதான் வந்து நிறைய நடக்குதுங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் அதை காதலே வாங்காமல் நெக்ஸ்ட்டு அவங்க உங்களை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்களா, அவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும், அந்த வயிறாகி நம்மளுக்கு வர மாட்டேங்குது, மற்றவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றும் வந்து நம்ம லைஃப் நிக்க போறது இல்ல. பக்கத்து வீட்டுக்காரனா வந்து சம்பாதிக்க போறான் சொல்லுங்க, அவன் எஃபோர்ட் போட்டதுக்காக நம்மளுக்கு இன்கம் வரப்போகுது இல்லையே. உங்க லைஃபுக்கு நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க. அப்போ வந்து யாரு வந்து நம்ம எஃபோர்ட் போடணும், யார் சொல்றதை நம்ம கேட்கணும், நம்ம லைஃப் தானே மாறப்போகுது. அப்போ நீங்க தான் இறங்கி ஒர்க் பண்ணணும், சரிங்களா? ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க. இங்க இருக்கிறோம் எல்லாம் சம்பாரிச்சுன்னு தான் இருக்கோம், இருக்கிறீங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிங்க, இருந்தீங்கன்னா சம்பாதிங்களா. ஸோ தேங்க்யூ சார். Thank you.
தேங்க்யூ பிரதர், ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த பிஸ்னஸில் இருக்குமா அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு குவஸ்டின் மார்க். ஏன்னா இங்கே நிறைய பேர் சேரும்போது ஐயோ நான் கம்பெனி நாளைக்கு மூடிட்டா என்ன பண்ணுறது, இந்த கம்பெனி இருக்குமா அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர நாளைக்கு நம்ம இருக்குமா இருக்க மாட்டோமா அப்படிங்கிறத யோசிக்க மாட்டோம். நம்ம இந்த கம்பெனியில் நிற்கணும், நம்ம இந்த கம்பெனியில் கண்டிப்பாக நிற்போமா அப்படிங்கிறத வந்து இங்கே நிறைய பேர் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பிஸ்னஸில் நான் நின்னதுனால தான் கண்டிப்பாக நான் இந்த பிஸ்னஸில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இங்கே வந்து டீமை டெவலப் பண்ணியிருக்கேன், இன்கம் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி கூட வந்து ஒரு லீடர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இது மாதிரி வந்து அவர் டீம்லேருந்து வேற ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் வந்து போயிட்டாரு. போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள், ப்ராடக்ட் வந்து சரியாக இல்லை, ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப இங்கேயே வந்துடுறேன்னு சொல்லிட்டுலாம் கேட்டார். அதெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து என் கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரிலாம் வெளியே வந்து எவ்வளவு மக்கள் வந்து சும்மா ஏதாவது ஒரு ஆசோலேஷன் தான், இதுல பண்ணவும் மாட்டேங்கிறாங்க, இல்ல வேற ஏதாவது எதுனால இங்கிருந்து அங்கிருந்தீங்கன்னு ஒரு பக்கம் அப்படியே ஓடிட்டேதான் இருக்கிறாங்க, எதுக்குமே நின்னே பண்ண மாட்டேங்கிறாங்க. கட்டுங்களா, அப்படியேதான் நம்ம எப்படி நம்ம இதுல எதுலையுமே சக்சஸ் பண்ண முடியாது. கட்டுங்களா, ஒரு உங்களுக்கு நீங்க இதுல வந்து என்ன குறை இருக்கு, ப்ராடக்ட் ஏதாவது குவாலிட்டியா இல்லையா, கம்பெனி ஏதாவது தெளிவா இல்லையா, பிளான் ஏதாவது மோசமா இருக்கா, இன்கம் ஈஸியா எடுக்க முடியாத பிளானா, இல்ல வந்து இந்த டீம் ஏதாவது மோசமா, டீம்ல ஏதாவது குறை இருக்கா, இங்க ட்ரைனிங் மீட்டிங் ஏதாவது தப்பு தப்பா இல்ல வந்து மாத்தி மாத்தி இல்ல வந்து கேன்சல் பண்ணிட்டு அப்பப்ப வந்து உழப்பிட்டு இருக்கோமா, யோசிச்சு பாருங்க. எல்லாமே கரெக்டா இருக்கு. கரெக்டா இந்த இடத்த விட்டுட்டு இன்னும் என்னதான் நீங்க தேடிட்டு இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு என்னதான் தேவைப்படுது யோசிச்சு பாருங்க. நீங்க கன்சிஸ்டண்டா எங்க போனாலும் வேலை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே வேலை செய்யாமலாம் எந்த நெட்ஒர்க்லயும் எங்கேயும் காசு தர மாட்டாங்க. கட்டுங்களா, வெளியே எத்தனையோ நெட்ஒர்க் இருக்கு. கட்டுங்களா, எல்லா நெட்ஒர்க்கும் மோசம், வெஸ்டேஜ் தான் சூப்பர் அப்படின்லாம் நான் சொல்லலை. கட்டுங்களா, ஒரு சில நல்ல கம்பெனியும் வெளியே இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் நல்ல கம்பெனியில் ஒரு பெஸ்ட் கம்பெனி தான் வெஸ்டேஜ். இங்கே வந்து சக்ஸஸ் ரேட் அதிகங்க, ஓகேவா. வெளியே எத்தனையோ கம்பெனி பல வருஷமாக இருக்குது. கட்டுங்களா, பட் அங்கெல்லாம் சக்ஸஸ் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி, ஓகேவா. இங்கே சக்ஸஸ் பண்ணுறவங்களோட ஸ்ட்ரென்த் அதிகம், இன்கம் வேகமாக இங்கே டெவலப் பண்ணலாம். கட்டுங்களா, ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் கம்பெனி எப்படி இருக்கணும், கம்பெனியில எந்த மாதிரிலாம் வந்து வேகமாக க்ரோ ஆக முடியும்னு ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டடி எல்லாமே இந்த வெஸ்டேஜ் கம்பெனியை வச்சு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக. ஒரு கம்பெனி வந்து இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் அது இதுன்னு புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்கு. கட்டுங்களா, எல்லாருமே ஆரம்பிக்கிறவங்க வெஸ்டேஜ் தான் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிறாங்க. எல்லா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களும் வெஸ்டேஜ் மக்கள், வெஸ்டேஜ் லீடரை தான் டார்கெட் பண்ணுறாங்க, அவங்கள தான் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. ஓகேவா, கம்பெனி எப்படி இருக்கணும்னா வெஸ்டேஜ், லீடர்ஸ் எப்படி இருக்கணும்னா வெஸ்டேஜ் லீடர்ஸ். ஓகேவா, அப்படி அந்த அளவுக்கு வந்து நெட்ஒர்க் பண்றவங்க எல்லாரும் வெஸ்டேஜ் தான் வந்து ஒரு டார்கெட் பண்றாங்க, வெஸ்டேஜ் தான் தெளிவு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு உதாரணமா இருக்கும். கட்டுங்க, அப்ப நம்ம இந்த பிசினஸ்ல நம்ம நிக்கிறோம் அப்படிங்கறத தாண்டி நம்மளை நிக்கவும் விடமாட்டாங்க. கட்டுங்க, நம்ம நிக்கிறதே பெரிய விஷயம். அது இல்லாம பல பிசினஸ் நம்மள வந்து பல பேர் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. கட்டுங்களா, எங்கேயுமே நம்ம அசைஞ்சு கொடுத்துடக்கூடாது. கட்டுங்க, ஏன்னா நெட்ஒர்க் பண்ற எல்லாருமே, நெட்ஒர்க் பிசினஸ் பண்றவங்க, நெட்ஒர்க் கம்பெனி வச்சிருக்கிறவங்க, நெட்ஒர்க் கம்பெனியில் இருக்கக்கூடிய லீடர்ஸ், கம்பெனியோட எல்லாருமே வந்து எக்ஸாம்பிள், இங்கே பாருங்க இந்த கம்பெனியை பாருங்க, இந்த லீடர்ஸை பாருங்க, இந்த மாதிரி தான் பண்றாங்க, ட்ரைனிங் பேட்டர்னை பாருங்க. கரெக்டா, எஸ் ஆர்னும் யோசிச்சு பாருங்க. அப்போ நம்மள்ட்ட வந்து நம்ம இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம், ஓரளவுக்கு நம்ம ஒரு லெவல் அச்சீவ் பண்ணுறோம், இங்கே நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு யாருக்காவது நீங்கள் சொன்னீங்கன்னாவே, இல்லை மற்ற நெட்ஒர்க் தெரிஞ்சவங்க மற்ற நெட்ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க மற்ற நெட்ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்கள்ட்ட உங்கள் நம்பர் கிடச்சதுனாவோ, இல்லை வந்து நீங்கள் அவங்கள யாரையாவது இன்வைட் பண்ணும்போது எப் யாரா இருந்தாலும் பல பேர் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னையெல்லாம் பல பேர் டெய்லியும் ஒவ்வொருத்தரும் ஒரு பிளான் காமிச்சுட்டு இது இப்படி ஒரு கம்பெனி இருக்கு, அப்படி ஒரு கம்பெனி, ஏகப்பட்ட பேர் என்கிட்ட மட்டும் சொல்லாமலாம் இருப்பாங்க. என்கிட்ட எல்லாம் சொன்னதே இல்லைங்க, உங்கள்கிட்ட தான் சொல்றாங்க, நீங்க போயிட்டீங்க, என்கிட்ட சொல்லி தான் நானும் போயிருப்பேன் அப்படின்னா இருக்கு. எங்க என்கிட்ட எல்லாம் சொல்லாதவங்களாங்க உங்கள்கிட்ட வந்து சொல்ல போறாங்க, இங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ்ட் எல்லாம் சொல்லாத ஆளுங்களா வந்து உங்கள்கிட்ட சொல்ல போறாங்க. இவங்கெல்லாம் யாரும் போகல, ஓகேவா, யார் வீக்கா இருக்காங்களோ அவங்கள அப்படியே வந்து கழட்டி கூட்டிட்டு போயிடுறாங்க, அவ்வளவுதான். பட்டுங்க, இந்தியா ஃபுல்லா வெஸ்டேஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கரெக்டா, அப்படி எல்லா லீடரும் போகணும்னா எல்லாருமே எப்பப்பயோ ஆளுக்கு ஒவ்வொரு டீமுக்கு போயிருப்பாங்களே, யாருக்கு ஒவ்வொரு கம்பெனி போயிருப்பாங்களே, ஏன் போகாம நிக்கிறாங்க. கட்டுங்களா, அப்ப நீங்களும் போகக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு யார் வந்து கூப்பிட்டாலும், யார் வந்து எந்த மாதிரி ஒரு பிளானை காமிச்சாலும், ஓகேவா, வெஸ்டேஜ்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த பிசினஸ்ல நின்று சக்சஸ் பண்ணிடும், நல்ல கம்பெனி நல்ல டீம் கிடைச்சிருச்சு. கட்டுங்களா, இந்த இடத்துல நம்ம நிக்காம வெளியே எங்க போனாலும் நம்மளால வந்து நிக்க முடியாதுங்க, ஓகேவா, சக்சஸ் பண்ண முடியாது. கட்டுங்களா, நம்மள நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க, ஈஸியான பிளானுங்குவாங்க, ஈஸியான வந்து இன்கமுங்குவாங்க. கட்டுங்களா, நமக்கு வந்து இன்கமுக்கு மேல நான் உங்களுக்கு வந்து காசு தரேன்லாம் சொல்லுவாங்க. கட்டுங்களா, ஏகப்பட்ட இது இருக்கு. கட்டுங்களா, அதனால வந்து நீங்க தான் வந்து கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பிசினஸ்ல நம்ம வந்து சக்சஸ் பண்றதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க வந்து பாத்துக்கிட்டு, உங்க அப்ளைன்ட்ட பேசிட்டு, உங்க டவுன்லைன்ட்ட பேசிட்டு, புது ஐடியா எடுக்கிறதுக்கு
டீம் எப்படி டெவலப் பண்ணலாம் அது மட்டும் தான் யோசிக்கணும். நீங்க வந்து செகண்ட் ஆப்ஷன் ஒன்று வச்சுக்கிட்டு இல்லை வேற ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்றவங்களோட வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இல்லை வந்து வேற ஒரு ஆப்ஷனா நம்ம வந்து வச்சுக்கலாம் இல்லை அதுலயும் சேர்ந்துக்கலாம் இதுலயும் சேர்ந்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்க யாருமே சக்சஸ் பண்ண மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க கட்டுங்களா, அந்த மாதிரிலாம் இங்க யாருமே சக்சஸ் பண்ணதில்லை கட்டுங்களா. எனக்கு தெரியாதாங்க நான் ரெண்டு நெட்ஒர்க்ல நான் சேர்ந்து எனக்கு ஐடி போட்டு என்னால பண்ண முடியாதா, ஏன் நான் பண்ணாம இருக்கேன் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, அப்படிலாம் பண்ண முடியாது கட்டுங்களா. அதனால புரிஞ்சுக்கோங்க கட்ட, நம்ம தான் புத்திசாலி, ஏன் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் நிக்க முடியாது கட்டா. நிக்கணும் அப்படின்னா சொல்றத கேட்டுக்கிட்டு கண்டிப்பா இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ணணும்னு ஒரு வெறியோட வேகத்தோட பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க எல்லாருமே மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணுங்க. ஓகே, நான் அடுத்து நான் பேசுறதுக்கு அன்மியூட் பண்றது செல்வா, அன்மியூட் பண்றேன். கிளியரா இருக்கு பேசுங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ பிரதர். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ என்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா செல்வா, பிரான்ச் டைரக்டர். ஸோ மீட்டிங்கில் ஜாயின் பண்ண முடியல, ஸோ அந்தளவுக்கு ரிஸ்க்கு. ஸோ பல போராட்டத்தை தாண்டி தான் அந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணியிருக்கேன், இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் பிரான்ச் டைரக்டர் லெவலில் இருந்து நான் குவாலிஃபை பண்ணேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வெஸ்டேஜ் ஈக்ளோ டீம் நான் பேசுகிறேன் சரிங்களா. ஸோ மேலே டாப் லேயர் பார்த்தீங்கன்னா அஜித் பிரதர், அதுக்கு என்னுடைய அப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஜெய் பிரதர். ஸோ அவங்களுடைய டீம்லேருந்து நான் பேசுகிறேன். ஸோ ஸ்டார்டிங்ல பேசுறது கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு. ஸோ அச்சிவர் ஸ்டிப்ஸ் அண்ட் ஐடியா. ஸோ இந்த மீட்டிங்ல இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறேன். ஸோ சரண் பிரதர் இருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறேன். ஸோ ஏதாச்சும் தப்பா பேசினா எதுவும் நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, ஏதாச்சும் பேசியிருந்தா. ஸோ நான் வந்து இப்போ என்ன சொல்றேன். ஸோ இப்போ நான் இப்போ என்ன பேச போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் எப்படி ஜாயின் பண்ண சரிங்களா. ஸோ நான் பிரான்ச் எல்லாம் நான் அச்சீவ் பண்ணிருக்கேன், நான் எப்படி நான் ஜாயின் பண்ண என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எந்த அளவுக்கு நான் ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் நான் வந்து சொல்ல போறேன் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் சரிங்களா. ஸோ 2020 வந்து பாஸ் அவுட்டு. ஸோ இந்த கொரோனா பீல் தான் ஓகேங்களா, அந்த செப்டம்பர் மந்த்தில் தான் நான் வந்து எக்ஸாம் வந்து எழுதினேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் வந்து எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் வந்து நான் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி டைமிங்ல தான் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாமும் வரல, டிஎன்பிசி குரூப் டூவா இருக்கட்டும் குரூப் வரட்டும் எந்த ஒரு எக்ஸாமும் வர கிடையாது. பட் இப்போ தான் ஓகேங்களா, ரீசன் ஒரு 3 டேஸ் முன்னாடி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு சரிங்களா. ஸோ எவ்வளோ நாள் படிச்சிருக்கேன் பட் இப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு சரிங்களா. ஸோ நான் எப்படி ஜாயின் பண்ண அது எல்லாமே வந்து நான் ஒரு கிரௌண்ட் ஏக்கன்ற லெவலில் நான் அச்சீவ் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாமே நான் ரொம்ப ரொம்ப கிளியராக சொல்றேன் சரிங்களா. ஸோ எப்படி பண்ண அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ நான் வந்து ஸ்டேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டேன் சரிங்களா. ஜாயின் பண்ணி ஐடியும் போட்டாச்சு. ஸோ எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஸ்டோருக்கு போனேன் சரிங்களா. ஸோ ஐடிஸ் எல்லாம் போட்டாச்சு. ஸோ ஐடிஸ் போட்டதுக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஸ்டோருக்கு போகும்போது தான் ஸோ ஸ்டோரை போய் பார்த்தேன். ஸோ நான் வந்து என்னவோ நான் நினைச்சிட்டு போனேன் ஸ்டோர் தான் அந்த அளவுக்கு பெருசா இருக்கும் ஸோ ரொம்ப அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போனேன். பட் நான் ஒரு கற்பனையா வந்து நானும் யோசிச்சுட்டு போனேன். பட் ஆனால் நான் யோசிச்சுட்டு போனது அங்கே ஒன்று. ஸோ அங்கே வேற மாதிரி இருந்தது சரிங்களா. ஸோ பார்த்த உடனே நான் வந்து பயந்துட்டேன், என்னடா அந்த ஸ்டோர் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ எவ்வளோ பெருசா இருக்கின்ற மாதிரி நினைச்சு என்ன சின்னதா இருக்கு இல்லை என்ன எந்த ஒரு பொருளுமே காணுமே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்து பயந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தேன். ஸோ பர்ச்சேஸும் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் மந்த் பர்ச்சேஸும் பண்ணிட்டு எனக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் என்ன சின்னதா இருக்கு. ஸோ தெரிஞ்சுதான் முன்னாடி ஐடி போட்டிருக்கோம் எல்லாமே. ஸோ ஐடி போட்டு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் யோசிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன் உள்ள என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் மெனுக்கெல்லாம் வந்து பார்த்தேன். பார்த்துட்டு உள்ள என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நான் பார்த்தேன். ஸோ பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து குவாலிட்டியா இருக்கு. ப்ளஸ் நம்மளுடைய மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் மீட்டிங் அதெல்லாம் வந்து எடுத்தாங்க. ஸோ அது பார்த்த உடனே வந்து எனக்கு புரிஞ்சிக்கிச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கா. ஸோ இந்த அளவுக்கு சின்ன ரூமா இருந்தாலும் அதுல வந்து பல கோடி ரூபாய்க்கு வந்து மதிப்புள்ள வந்து பொருள் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இன்வைட் பண்ண அந்த மெத்தெல்லாம் வந்து சொல்றேன் சரிங்களா. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மிஸ்டேக் வந்து யாரும் பண்ணிடாதீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150+ கான்டெக்ட் வந்து இருக்காங்க. ஒரு ஸ்டார்டிங்ல 20-30 பேருக்கு பார்த்தீங்கன்னா நானே வந்து அப்ரோச் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ சரண் சார் எல்டிபி மீட்டிங் தான் வந்து பார்த்தேன். ஸோ பார்த்ததில் அப்படியே வந்து நான் சொல்லிட்டேன் சரிங்களா. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கடையமாற்றி வாங்கணும் ப்ராடக்ட் செல்லிங் அப்படின்ற மாதிரி வந்து ஆனால் வந்து வாயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த மிஸ்டேக் மட்டும் நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க, இந்த மிஸ்டேக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சக்ஸஸே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிட்டேன். பட் என்னுடைய ஃப்ரெண்ட் சைடில் வந்து யாருமே வர கிடையாது சரிங்களா. இது வரைக்கும் வந்து யாருமே வந்து வர கிடையாது. ஒரு சில ஓகேங்களா ரிலேஷன்ஸ்ல வந்து இப்போ 2 பேர் வந்திருக்காங்க. என்னுடைய குரோத்தை பார்த்துட்டு ஒருத்தங்க வந்து வந்தாங்க முன்னாடி. முன்னாடி சொன்னா ஒரு 6 மாசம் கலைச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் கலைச்சதுக்கு அப்புறம் வந்தாங்க. ஸோ இப்போ வந்து இன்னொருத்தங்க வந்து வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போதான் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்லாம் நான் வந்து ஜாயின் பண்ண மந்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே வர கிடையாது ஓகேங்களா. நான் 1 மந்த் வந்து 1 மந்த் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். டெய்லி வந்து எல்டிபி மீட்டிங்ஸ் வந்து என்னுடைய வேலையை மட்டும் நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன். டெய்லி எல்டிபி மீட்டிங் வந்து பார்க்க வைப்பேன், யாரும் வரமாட்டாங்க. வருவாங்க அப்படியே மீட்டிங்ஸ் வந்து பார்ப்பாங்க, கான் கால் பேசுவேன். ஸோ ஐடி லெவலில் நிற்காது சரிங்களா. ஐடி போகிற லெவல் வந்தாலும் அவங்க போயிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேசன்ஸ் கூட நீங்கள் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து அமைதியாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களும் வாயில வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி அவங்களும் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க சரிங்களா. இதே மாதிரி 1 மந்த் போயிட்டு இருந்தது. ஸோ அடுத்து வந்து செகண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஸோ ஐடிஸ் வந்து கிடைச்சது சரிங்களா. ஸோ செகண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஐடிஸ் வந்து கிடைக்கும். ஸோ 2 ஐடிஸ் 3 ஐடிஸ் எடுப்பேன், அதை எடுத்து போடுவேன். அப்படியே வந்து அந்த மந்த் எண்டிங்லாம் முடிஞ்சு போயிடும் சரிங்களா. அந்த மந்த் எண்டிங்ல ஓடி போயிடுவாங்க சரிங்களா. ஸோ 2 ஐடிஸ் ஒரு இல்லை 3 ஐடிஸ் எடுப்போம் வரும், அது அப்படியே போயிடும். ஒரு 2 வீக்ல வந்து போயிடும் அப்படியே அந்த ஐடிஸ் எடுக்கிறதும் போறதும் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. ஸோ நாங்கள் வந்து என்ன எங்க மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
வந்து என்ன மிஸ்டேக் பண்றோம், நம்ம எந்த மாதிரி பேசுவோம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு வந்து நான் ரெக்டிஃபை பண்ணேன். சோ நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ நிறைய ரிஜெக்ஷன்ஸ் சரிங்களா, சோ நிறைய ரிஜெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பேஸ் பண்ணேன். சோ இங்க பாத்தீங்கன்னா நாங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் சரிங்களா, ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா மந்த் எண்டிங்ல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணோம் சரிங்களா. அது ஒரு ரீசன். சோ கீழே வந்து டெத் லைன் வரைக்கும் இறங்கி பேசல. சோ நாங்க ஐடி போட்டாச்சுன்னா அந்த லைனுக்கு மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம். சோ கீழே இருக்க எல்லாத்துக்கும் வந்து இறங்கி பேசல, அது ஒரு மிஸ்டேக். இது எல்லாமே வந்து நாங்க வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டோம், சோ மாத்திக்கிட்டோம். சோ எல்லாமே மாத்திக்கிட்டனால தான் இப்ப வந்து ஓரளவுக்கு வந்து டீம் வந்து க்ரோத் ஆயிருக்கு. சோ எல்லாமே வந்து ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சோ அப்ளைன்ஸ் இருந்தாங்க. சோ அவருக்கும் வந்து அந்த அளவுக்கு நாலேஜஸ் வந்து கிடையாது. சோ அவரும் வந்து புதுசு அப்படின்னும் போது எனக்கு வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் புதுசு. சோ எல்லாமே வந்து தெரிஞ்சு கத்துக்கிட்டோம். சோ யூடியூப்ல பாப்போம், பிளஸ் வந்து மீட்டிங் ட்ரைனிங்ஸ் எல்லாமே பார்த்து வந்து கத்துக்கிட்டோம். இப்ப இருக்கிறவங்களுக்கு நாலேஜஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு சீக்கிரமா வந்து சக்சஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கிச்சு சக்சஸ் பண்றதுக்கு. சோ நம்ம வந்து கொஞ்சம் டெத் லைன் வரைக்கும் இறங்கி பேசினா மட்டும் தான் பெரிய லெவலில் சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ இங்க வந்து நம்ம வந்து பொறுமையா இருக்கும், நம்ம அங்க வந்து சாதிக்கணும், சக்சஸ் பண்ணணும் தான் வந்திருக்கும். நம்ம சாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்து நம்ம பொறுமையா இருக்கணும். நம்ம வந்து பிராண்ட் செக்டர் லெவல் வந்து குவாலிஃபை பண்ணணும், இல்ல பெரிய லெவலில் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு க்ரௌன் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து இங்க பொறுமையா இருந்தால் மட்டும் தான் பெரிய லெவலில் சக்சஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. சோ நிறைய பேர் வந்து விட்டுட்டு போறது காரணமே வந்து இங்க ரீசன் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் நாலு பேர்த்துக்கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க, உள்ள வராங்க மீட்டிங் பாக்குறாங்க, அப்படியே வந்து நாலு பேர் சொல்லுவாங்க, அவங்க ஏதாச்சும் தப்பு தப்பா சொல்லுவாங்க சரிங்களா. சோ அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்றதுக்காக நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 50,000 ₹1,00,000 வேணா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க யாரா இருக்கட்டும் சரிங்களா, நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம தான் வந்து பேஸ் பண்ணணும் சரிங்களா. அவங்க வந்து பேஸ் பண்ண மாட்டாங்க, பட் ஆனா வாயில வந்து சொல்லிடுவாங்க சரிங்களா. அப்படின்னும் போது எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா. நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்றேன், ஒரு 4th மாடி ஏறணும் அப்படின்னா நம்ம டைரக்டா 4th மாடி வந்து ஏற முடியாது சரிங்களா. சோ ஒரு படியா ஏறி ஏறி தான் வந்து போக முடியும் சரிங்களா. அந்த மாதிரி தான் சரிங்களா, நம்ம ஒரு லெவல் வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே வந்து ஓகேங்களா. சோ 8, 10, 11 அப்படின்ற மாதிரி ஓகேங்களா, சின்ன சின்ன லெவலா போய் போய் தான் ஓகேங்களா. சோ ஒரு படியா எடுத்து வச்சு தான் போக முடியும் சரிங்களா. நிறைய பேர் வந்து இல்ல வந்து ஜாயின் பண்ண உடனே எனக்கு வந்து பெரிய லெவல் இன்கம் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றீங்க சரிங்களா. சோ இப்ப பாத்தீங்கன்னா சரவன் சார் இருக்கிறாங்க சரிங்களா. சோ அவர் வந்து 2 இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ்ல வந்து 11 லேக் இன்கம் எடுத்துட்டாங்க. எங்களால ஏன் எடுக்க முடியல அப்படின்னா அவருக்கு வந்து நிறைய வந்து அடிபட்டிருக்காங்க சரிங்களா. அந்த அளவுக்கு அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எல்லாமே அவருக்கு இருக்கனால அந்த அளவுக்கு அவருடைய ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ணி வச்சு அவங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க சரிங்களா. சோ நம்மளுக்கு வந்து புதுசு சரிங்களா. சோ அப்படின் போது நம்மளும் அதே லெவலுக்கு இன்கம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது சரிங்களா. இங்க நம்ம வந்து இறங்கி வேலை செய்யணும் சரிங்களா. இங்க வந்து நம்ம ஒர்க் பண்ண மாதிரி தான் பெரிய லெவலில் சக்சஸ் பண்ணவே முடியும் சரிங்களா. சோ நம்ம ஒரு பாதையை நோக்கி போறோம் அப்படின் போது கண்டிப்பா போற வழியில நிறைய பேர் 1000 வந்து கேட்பாங்க சரிங்களா. 1000 வந்து சொல்லுவாங்க. சோ கேட்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து நம்ம பதில் சொல்லிட்டு போறோம் அப்படின் போது கண்டிப்பா நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது சரிங்களா. சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சோ ஒளிகள் தாங்காமல் சிலைகள் இல்லை, வழிகள் தாங்காமல் வாழ்க்கை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. அது ஒரு பழமொழி தான். சோ வந்து அந்த ஒளி ஓகேங்களா, அந்த ஒளியை வச்சு செதுக்க செதுக்கலாம் அந்த சிலையை வந்து மாறிக்க சரிங்களா. அந்த அளவுக்கு அடி வாங்கிக்கிறதுனால அந்த சிலை வந்து சிலையா வந்து இருக்கு ஓகேங்களா. சோ சாமியா நம்ம வந்து கும்பிடுவோம் சரிங்களா. அந்த மாதிரி தான் சரிங்களா. நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பா வழிகள் தாங்காம ஓகேங்களா. சோ நிறைய கஷ்டப்படணும் சரிங்களா. கஷ்டப்படாம கண்டிப்பா எங்க போனாலும் முன்னேற முடியாது சரிங்களா. நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நீங்க பேஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து முயற்சி ஓகேங்களா. சோ நீங்க வந்து பெரிய லெவலில் சக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா. நீங்க முயற்சியே எடுக்கல, நீங்க வந்து இன்னும் இந்த வெஸ்டேஜ் பிசினஸ்ல நீங்க இன்னும் நீங்களுக்கு ஒன்றும் ஸ்ட்ரகிள்ஸே வரல அப்படின்னா நீங்க இன்னும் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கவே இல்லை சரிங்களா. நீங்க பிசினஸ் பண்ண இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை சரிங்களா. ஸோ நீங்க 3 மாசம் சரிங்களா, ஒரு 3 மாசம் எந்த விதமான பலனும் இல்லாம ஓகேங்களா. எனக்கு வந்து ஐடிஸ் வருது வரல, எந்த விதமான பலனும் நீங்க இல்லாம நீங்க வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏற்ற நபர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கிடைப்பாங்க சரிங்களா. பட் ஆனால் நீங்க 3 மாசம் இங்க நிக்கணும் சரிங்களா. நீங்க 3 மாசம் நின்னீங்கன்னா கண்டிப்பா பிசினஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க, உங்களுக்கு தேவையான மெம்பர்ஸ் எல்லாமே வந்து கிடைச்சிருவாங்க சரிங்களா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கூட பாத்தீங்கன்னா நிறைய சர்கிள்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் மந்த் டிசம்பர் மந்த் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து போயிருந்தேன் சரிங்களா. அப்போ வந்து 10% வந்து இருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்டல் போயிருந்தேன் சரிங்களா. என்னுடைய ஹோல் நாங்கள் தான் கோயம்புத்தூர்ல தான் நான் படித்தேன். ஸோ பிஎஸ்சி டிகிரி அங்கே தான் படித்தேன். அந்த ஹாஸ்டலுக்கு வந்து போயிருந்தேன் சரிங்களா. ஸ்டே பண்ணிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீ இன்னும் இதை பண்ணிட்டு தான் இருக்கிறியா. ஸோ என்ன ஃபங்க்ஷனு? ஸோ அப்புறம் வந்து நிறைய அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ஃபோட்டோலாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எங்கள் அவார்ட் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து சரவன் சருடைய அந்த அவார்ட் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அவருடைய ஃபோட்டோ அவார்ட் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதை வந்து காமிச்சேன், பட் நம்பிட்டாங்க. பட் எங்கள் அவார்ட் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி நான் சமாளிச்சு வந்து சரிங்களா. ஸோ அப்பயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஆகிறீங்களா. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து 1 இயர்ல நான் கண்டிப்பாக கார் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் வந்து அவர் வந்து சரி நீ எடுத்து காமி, நீ எடுத்து காமிச்சிருந்தா நீ கண்டிப்பாக நீ 1 இயர்ல அடுத்த பொங்கலுக்குள்ள நீ இன்கம் எடுத்துட்டு 1 லேக் இன்கம் எடுத்துட்டு கார் எடுத்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக நான் உனக்கு வந்து ஒரு 1 இயருக்கு நான் ரீசேவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ நான் வந்து கேட்டேன். ஸோ அதுக்கு வந்து சவால் நான் கேட்டேன், நான் வந்து எடுத்துட்டா நீ என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஸோ அவங்களும் வந்து நான் 1 இயர் கண்டிப்பாக ரீசேவ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஓகேங்களா. நிறைய பேர் வந்து சவால் விட்டுருக்காங்க சரிங்களா. ஸோ அவங்க முன்னாடி எல்லாம் நம்ம வந்து சாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வேலை செய்யணும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே 2 டேரக்டர்ஸ் லெவல் இருக்காங்க சார். கண்டிப்பாக வந்து 10% லெவல் இருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க, பிரான்ச் குவாலிஃபை பண்ணிடுவாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் வந்து கண்டிப்பாக கோல்டு போயிருவோம் சரிங்களா. ஸோ அந்த அளவுக்கு என்னோட டீம் எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க. ஸோ எடுத்தோன்னே நம்ம நல்லா பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓகேங்களா. நம்ம வந்து கொஞ்சம் இதில் பொறுமையாக இருந்தீங்க நம்ம தான் ஓகேங்களா. ஸோ உங்கள் யார் ஒருத்தவங்க வந்து பொறுமையாக கடைசி வரைக்கும் அவங்க வந்து நிற்கிறாங்களோ ஸோ அவங்க மாதிரி தான் இங்கே வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ வந்து மாற்றம் வந்து வரணும் அப்படின்னா நம்ம நினைச்சா வந்து வராது சரிங்களா. அங்கே வந்து உழைச்சிங்க நம்ம தான் வந்து மாற்றம் வரும் சரிங்களா.
ஸோ அடுத்து நான் டிஎன்பிசி குரூப் டூ படிச்சிருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் ஓகேங்களா, ஸோ இப்போ எம்ப்ளாய்மெண்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க, நான் ஸ்டார்டிங்ல சரண் சார் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ 75 ஓகேங்களா, 85 லட்சம் பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஒன் இயர்க்கு வந்து ஒரு டிகிரி பாஸ் அவுட் ஓகேங்களா, ஸோ பிஇபிஎஸ்சி அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் பேர் வந்து வெளியே வராங்க சரிங்களா. ஸோ அது உங்களுக்கே வந்து தெரியும், உங்களுக்கே வந்து தெரியும், நீங்கள் வேணால் சர்ச் கூட பண்ணி பாருங்க. ஒன் இயர்க்கு வந்து 4 லட்சம் பேர் வந்து வெளியே வராங்க சரிங்களா. அப்படியும் போது இன்னும் வந்து ஒரு 2 or 3 இயர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஓகேங்களா, 8 லட்சம் பேர் வந்து வேலை இல்லாமல் வெளியே சுற்றி இருக்காங்க சரிங்களா. எத்தனையோ வேலை வந்து செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிறாங்க, அங்கே போனால் நம்மளுக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க எல்லாமே புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இப்போ நான் இருக்கிற அந்த நான் டிஎன்பிசி நான் சூஸ் பண்ணேன் ஓகேங்களா சார், நான் குரூப் வந்து நான் சூஸ் பண்ணேன், இப்போ வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு சரிங்களா. ஸோ மே ஆர் ஜூனில் வந்து எக்ஸாம் நடக்கும், ஸோ அதுக்கு பிரிலிம்ஸ் மெயின்ஸ் அது எல்லாமே வந்து நான் படிச்சு ஒருவேளை நான் பாஸ் ஆயிருந்தாலும் டிசம்பர்ல வந்து கண்டிப்பாக வந்து ஓகேங்களா ஸோ லெட்டர் வந்துடும் சரிங்களா. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும், பட் அப்படியே வந்திருந்தாலும் எனக்கு அங்கே அந்த மந்த் சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 to 25,000 தான் சரிங்களா. நீங்கள் எங்கே போனாலுமே ஓகேங்களா, ஒரு கவர்மெண்ட் வேலையே இருந்தாலும் ஒரு 20,000 to 25,000 சரிங்களா. பட் இங்கே நாங்கள் வெஸ்டேஜில் நான் வேலை செஞ்சு அப்படின்னா டிசம்பர் கண்டிப்பாக நான் வந்து 1 lakh எபோ ஓகேங்களா. ஸோ ஒன் அண்ட் ஆஃப் லேக் இன்கம் கூட நான் எடுக்கலாம் சரிங்களா, அந்த அளவுக்கு திறமை இருக்கு சரிங்களா. ஸோ அப்படின்னும் போது எங்கே போனால் நம்மளுடைய வாழ்க்கை மாறும் என்பது வந்து நம்மளுக்கு புரிஞ்சிக்கிச்சு சரிங்களா. ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் இங்கே நம்மளுக்கு ஃப்ரீடம் இருக்கு சரிங்களா, நம்மளுடைய நினைச்ச நேரத்தில் வந்து அங்கே வேலை செய்யலாம். பட் நாங்கள் போனால் பண்ண முடியுங்களா, இங்கே ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு எங்கே இருந்தாலும் ஓகேங்களா. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒர்க்கில் விட்டுட்டு தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன் சரிங்களா. ஸோ பட் ஆனால் எங்கே இருந்தாலும் வந்து பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ என்னுடைய டீமுக்கு வந்து நான் சொல்ல ஒரு தாரக மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் எனி திங் இஸ் பாசிபிள் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து உங்களை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணலாம். உங்களை நீங்கள் நம்பினீங்கன்னா மட்டும்தான் எல்லா லெவலுமே வந்து சாதிக்க முடியும் சரிங்களா. ஸோ என்னுடைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து நான் என்ன நான் சொல்லிடுறேன், ஒரு 4 points வந்து சொல்கிறேன், எல்லாமே நோட் பண்ணிக்குவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ நம்ம வந்து பர்ச்சேஸ் வந்து ஏன் பண்ணணும் ஓகேங்களா, வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணிவிட்டோம் நம்ம வந்து ஏன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து கடைய மாற்றி வாங்குறது மூலிமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அது எல்லாமே வந்து நம்மளுக்கு கீழே இருக்க டவுன்ஸ் ஓகேங்களா வரப்போறாங்க, நம்மளுடைய டவுன்ஸ்க்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் சரிங்களா. நியூ ஜெனரேஷன் இருக்காங்க அப்படின்னா அதனால வந்து என்ன பெனிஃபிட் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ரீட்டெயில் ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கன்சிஸ்டன்சி, ஸோ பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து கொடுக்குறாங்க, வாங்க போகிற பொருள் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்து ப்ரீ ப்ரொடக்ட்ஸ் வந்து 100 கொடுக்குறாங்க, அது எல்லாமே வந்து சொல்லி புரிய வைக்கணும் சரிங்களா. ஸோ இது ஒரு டைரக்ட் செல்லிங் அண்ட் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் ரெண்டுக்கு என்ன டிபெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம புரிய வச்சோம்னா அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. நம்ம தான் வந்து சொல்லி புரிய வைக்கணும் சரிங்களா, நம்ம ஐடிஸ் எடுக்கிறோம் அப்படின்னு போது நம்ம தான் அவங்களுக்கு வந்து பேசி வந்து புரிய வைக்கணும் சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பி பெஸ்ட் ஓகேங்களா, நீங்கள் பி பெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா பி பெஸ்ட் சரிங்களா. நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்ச்சேஸ் வந்து சரியாக பண்ணலை ஓகேங்களா. ஸோ பர்ச்சேஸ் போது நான் லேட்டாக பண்ணுவேன் சரிங்களா, மந்த் எண்டிங்கில் பண்ணாலும் வந்து பிசினஸ் நடக்காது ஓகேங்களா. அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு 3 or 4 months நான் வந்து ஃபஸ்ட்டாக பண்ணிருந்தேன் சரிங்களா, ஒரு 10th அஞ்சுலேருந்து 10th பண்ணிடுவேன். பட் போன மந்த் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி நான் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ நான் பிரான்ச் செக்டர் லெவல் குவாலிஃபை பண்ணிட்டேன் ஜனவரி மந்த் பண்ணிட்டேன். பட் போன மந்த் இந்த மந்த் ஓகேங்களா, சாரி இந்த மந்த் பார்த்தீங்கன்னா நான் பிரான்ச் செக்டர் லெவல் ஓகேங்களா. ஸோ போன மந்த் பண்ணிட்டேன், இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் ஓகேங்களா. ஸோ 2nd நான் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ அந்த பெரிய கன்சிஸ்டன்ஸ் வந்து பண்ணிட்டேன். 2000 எடுக்கிறதுக்கே போன மந்த் நான் லாஸ்ட் நாள் வரைக்கும் நான் வந்து கஷ்டப்பட்டு போராடிட்டு தான் அச்சீவ் பண்ணேன். பட் ஆனால் இந்த மந்த் பார்த்தீங்கன்னா அந்த 2000 பார்த்தீங்கன்னா எனக்கு 10 நாள் வந்துச்சு சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா டீம் லீவ் போனால் நான் எலிஜிபிளாக இருக்கேன் சரிங்களா. ஸோ ஒரு 18 ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக பாஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம தான் வந்து புரிய வைக்கணும் சரிங்களா. ஸோ ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணதுக்கெலாம் காசே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க சரிங்களா. ஸோ எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணது கஷ்டப்பட தான் பண்ணிருக்காங்க சரிங்களா. ஸோ நானுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணது காசு இல்லாமல் கஷ்டப்பட தான் பண்ணிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து கடை வாங்கி தான் பண்ணிருக்கேன் சரிங்களா. ஸோ நம்ம ஒரு லெவல் வர வரைக்கும் தான் சரிங்களா. ஒரு 5000 நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. இது கடமோ ஏதாச்சும் ஒன்று வீட்டுக்கு சொல்லி புரிய வச்சு ஒரு பர்மிஷன் வாங்கி பண்ணீங்கன்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும் சரிங்களா. அவங்களுக்கு உங்களுக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுப்பாங்க, வீட்டில் பர்மிஷன் வாங்கி பண்ணணும். பட் என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சப்போர்ட்டில் அவங்க வந்து தண்ணி தெளிச்சிட்டு மாதிரி விட்டாங்க, நீ ஏதோ பண்ணு அப்படின்ற மாதிரி சரிங்களா. ஸோ என்ன நம்பிதான் இருக்காங்க. பட் நான் என்ன பண்றேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது சரிங்களா. எங்க அம்மாவுக்கு தெரியும், ஸோ அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன். பட் ஆனால் நீ ஏதோ பண்ணு அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கூட வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வீடு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி எங்கிட்ட வந்து கேட்டாங்க, என்ன பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் வந்து ஃபண்டு ஒரு நாள் இருந்து எடுத்து கட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நம்ப மாட்டேன்டாங்க என்னுடைய அப்பா. ஏன்னா வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரதர் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா டியூப் ஷாப் அப்படின்ற மாதிரி வந்து, அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, டியூப் ஷாப் அப்படின்ற மாதிரி ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஜாயின் பண்ணி அவர் வந்து வேலை செய்யல, ஒரு 1 week வந்து போயிட்டு. ஸோ வந்து கஷ்டப்படணும் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ஆள் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் விட்டுட்டு போயிட்டாங்க சரிங்களா. ஸோ அதனால வந்து என்னுடைய அப்பா வந்து நம்ப மாட்டேங்கிட்டாங்க. ஏன் நம்ப மாட்டேங்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் வச்சு ஓகேங்களா, ஒரு 10,000 வந்து ரிங் வச்சு அவங்க வந்து போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எங்கள் அப்பா கிட்ட பேசினவங்க வந்து உங்களுடைய 3 ராயல்டி இன்கம் கிடைக்கும், ஸோ உங்களுடைய பையனை நீங்களே கெடுத்துருவீங்களா போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி எங்கள் அப்பா வந்து மைண்ட் வாஷ் பண்ணி வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க. பட் அதனால வந்து எங்கள் அப்பா வந்து இப்போ நம்ப மாட்டேங்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம முறியடிக்கணும், நான் வந்து ஒரு பெரிய லெவல் இன்கம் எடுத்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு, நான் அவருக்கு தெரியாது நான் பிரான்ச் செகண்டரி லெவல் குவாலிஃபை பண்ணிக்கிறது நான் அவர்கிட்ட சொல்ல கிடையாது. ஒரு பெரிய லெவல் இன்கம் எடுத்து அவர் கையில் கொடுக்கும்போது அவர் நம்புவாங்க அப்படின்றதுனால எனக்கு அம்மன் என்னுடைய அப்பாவுக்கு தெரியும், என்னுடைய அண்ணா பிரதர்ஸ்லாம் இருக்காங்க. பட் சொன்னாலும் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கவே முடியல. ஏன்னா வந்து கேட்டால் வந்து இதில் வந்து அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கு, பொருளோட குவாலிட்டி நல்லா இருக்கு, வாங்கிட்டு வந்து கொடுக்குற பொருள் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. பட் கொடுத்த வந்து அவங்க வந்து
என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி வந்து அதிகமா குவாலிட்டி நல்லா தான் இருக்கு, பட் காஸ்ட்லியா இருக்கு, ஸ்வையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனா பொருள் கொடுத்த மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க சரிங்களா. சோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து இன்னும் ஒரு சில காலத்துல வந்து கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க சரிங்களா. ஸோ கண்டிப்பா நம்மளுடைய க்ரோத்தை பார்த்துட்டு கண்டிப்பா வந்து வருவாங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் சரிங்களா. கண்டிப்பா வந்து நம்ம ஒரு ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு வேலை செய்யணும் சரிங்களா. இப்போ வந்து ஒரு 20 லட்சம் ரூபா நீங்க வந்து முதலீடு பண்ணிருக்கீங்க கண்டிப்பா ஓகேங்களா. ஸோ இங்க வந்து நீங்க ஒரு 20 லட்சம் ரூபா முதலீடு பண்ணிருக்கீங்க, நீங்க தான் ஒரு ஓன் பாஸ் சரிங்களா. ஸோ நீங்க ஒரு முதலீடு பண்ணிருக்கீங்க அப்படின்னு போது கண்டிப்பா வந்து நீங்க எடுத்து பண்ணுவீங்க சரிங்களா. கண்டிப்பா காலையில 5 மணிக்கு போயிட்டு கடை வந்து ஓப்பன் பண்ணீங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் சரிங்களா. ஸோ இங்க வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு நேரம் ட்ரைனிங் சரிங்களா. ஸோ 9 மணிக்கு ட்ரைனிங் இருக்கு அப்படின்னா 8 மணில வேலை செய்யணும் சரிங்களா. கிழக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லி புரிய வைக்கணும் சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஃபீட்பேக் வந்து பஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் போகணும் சரிங்களா. ஸோ வந்து ஒரு டெய்லி வந்து எக்ஸ்ட்ரா அனாலிசிஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து டெய்லி எடுத்து தான் இருக்கேன். அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய லவுலன்ஸ்க்கு வந்து நீங்க வந்து சொல்லுங்க, உங்களுடைய லைஃப்லன்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுங்க. ஸோ டெய்லி வந்து டீம் மீட்டிங் வந்து பேசுங்க, கான்கால் பேசுங்க. ஸோ டெய்லி வந்து எல்டிபி மீட்டிங் எல்லாமே வந்து பார்க்க வைங்க சரிங்களா. நீங்க ஒரு ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்க வந்து பண்ணுங்க சரிங்களா. இந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ஜூம்ல பாத்தீங்கன்னா 1000 பேர் இருப்பீங்க, யூடியூப்ல பாத்தீங்கன்னா 3000-4000 பேர் வந்து இருப்பீங்க சரிங்களா. ஸோ அப்படின்னு போது இந்த இருக்கிற எல்லாருமே ஓகேங்களா, ஒரு 4000-5000 பேர் இருப்பீங்க அப்படின்னு போது இந்த 4000-5000 பேர் வந்து நீங்க ஒரு ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் பெரிய லெவலில் சக்சஸ் பண்ணலாம் சரிங்களா. உங்களுக்கும் பெரிய லெவலில் வந்து டீம் வந்து க்ரோத் ஆகும், நீங்க நினைக்கிற வாழ்க்கை வந்து வாழலாம் சரிங்களா. ஸோ இங்க உங்களுக்கு வந்து ஃப்ரீயா ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயா கிடைக்கும் சரிங்களா. ஸோ நீங்க என்ன காசு கொடுத்த பார்க்க போறீங்க, வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து காசு கட்டி வந்து மீட்டிங் பாக்குறாங்க சரிங்களா. பட் ஆனா இங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய சரவன் சார் ஒரு டீம் கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு ஒரு காட் கொடுத்த வரோம் சரிங்களா. இந்த டீம் மீட்டிங் இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் மூணா பெண் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரீசன் வந்து சொல்லாதீங்க சார். தயவு செஞ்சு ரீசன் வந்து சொல்லாதீங்க, எப்பயும் வந்து காரணம் சொல்றது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காரணம் சொல்றவங்க வந்து காரியங்கள் வந்து சாதிப்பது இல்லை சரிங்களா. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து நாளைக்கு பண்ணிக்கிறா நாளா நீங்க பண்ணிக்கிறா அப்படின்றது வந்து மாத்திக்கிட்டு, ஸோ நான் இன்னைக்கு இப்போ பண்றேன் ஓகேங்களா. ஸோ நீங்க பண்றீங்களோ இல்லையா நான் இன்னைக்கு பண்றேன் இப்போ பண்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பெரிய அளவில் க்ரோத் ஆகலாம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கோல் ஓகேங்களா, ஒரு கோல் வந்து பிக்ஸ் பண்ணி வந்து ஒர்க் பண்ணுங்க சரிங்களா. எல்லாமே வந்து ஒரு ட்ரீம் வச்சுக்கோங்க, ட்ரீம் இருந்தீங்கன்னா ட்ரீம் இருந்தால் மட்டும்தான் அந்த கோலை நோக்கி போக முடியும் சரிங்களா. ஸோ என்னுடைய டீம்க்கு நான் எஜுகேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல ஓகேங்களா, 3 மந்த்ல கண்டிப்பா உங்களால் பண்ண முடியும், நீங்க பிரான்ச் குவாலிஃபை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க சரிங்களா. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 20 நாள் வந்து கண்டிப்பா நீங்க 8% அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் கொடுப்பேன். ஸோ பிளான் கொடுத்து வந்து வேலை செய்வேன். அது ஒரு 60 நாள் வந்து கண்டிப்பா 90 நாள் ஓகேங்களா. நீங்க கன்சிஸ்டன்ஸா நான் சொல்ற மாதிரி நீங்க ரெகுலரா நீங்க வந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா பெரிய உங்களுக்கு ஒரு க்ரோத் இருக்கு, நீங்க கண்டிப்பா குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் அடிச்சு சொல்லுவாங்க, நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் நான் கண்களை பேசுவேன் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பேசி தான் வந்து ஐடி போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் என்னுடைய டீம் வந்து எல்லாமே வந்து சூப்பர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டவுலன்ஸ் எல்லாமே வந்து நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் லெவல் நான் கண்டிப்பா கோல்டு வந்து போயிருவேன். ஸோ இன்னும் வந்து ஒரு சில கண்டிப்பா வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் வரதுக்குள்ள கண்டிப்பா ஒரு டைமண்ட் ஆக்டர் லெவல் கண்டிப்பா டைமண்ட் ஆக்டர் லெவல் எபோவ் கண்டிப்பா வந்து அச்சீவ் பண்ணிடுவேன். ஸோ 1 லாக் இன்கம் எடுக்கணும் சார். கண்டிப்பா வந்து இந்த ஆகஸ்ட் மந்த் எண்டிங் குள்ள ஓகேங்களா. ஸோ இந்த மந்த் நான் நவம்பர் மந்த் எனக்கு வந்து பர்த்டே வரப்போகுது. ஸோ அதுக்குள்ள கண்டிப்பா 1 லாக் இன்கம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோல் நான் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷம் கல்வி ஓகேங்களா. ஸோ 12 வருஷோட அந்த கல்வி வாழ்க்கையும் ஒரு 3 வருஷம் கல்லூரி லைஃபும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் கட்டுத்தர பாடத்தெல்லாம் இங்கே வந்து கற்றுக் கொடுத்துருக்கு சரிங்களா. வெஸ்டேஜ் ஓகேங்களா. ஸோ நான் இந்த அளவுக்கு நான் பேசுறேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வந்து வெஸ்டேஜ் தாங்க சரிங்களா. இதுக்கு முன்னாடி நான் காலேஜில் இருக்கும்போது வந்து ஒரு மேம் கூப்பிட்டாங்க, நான் நல்லா தான் படிப்பேன் பட் இருந்தாலும் அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு போக மாட்டேன் சரிங்களா. எதோ வந்தாலுமே வந்து தயங்கி தயங்கி தான் நிற்பேன் சரிங்களா. பட் இங்க நான் எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ உங்க நீங்க வந்து யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு வந்து இது பேச தெரியுதோ தெரியலையோ ஓகேங்களா, உங்களுக்கு சொல்றாங்க ஒன்று சொல்றாங்க அப்படின்னா நீங்க முன்னாடி வந்து உங்களுடைய நேம் சொல்லிட்டு போங்க சரிங்களா. நீங்க நேம் சொல்லிட்டு நான் இந்த லெவல் இருக்கேன் அப்படின்னா நீங்க எத்தனை சொல்லிட்டு போங்க சரிங்களா. அதுவே வந்து ஒரு பெரிய தைரியம் தான் சரிங்களா. ஸோ நீங்க வந்து தைரியம் இல்லாமல் வந்து இருக்க வேண்டாம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு இங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. ஸோ வாய்ப்பு எந்த வாய்ப்பு வந்து 1 முறையோ 2 முறையோ தான் கிடைக்கும் சரிங்களா. பட் ஆனால் பல டைம்ல வந்து கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து கடல் வந்து இந்த மாதிரி ஒரு மறைமுகமாக தான் கொடுப்பாங்க, நேரில் வந்து கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. அதனால இந்த வாய்ப்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ எங்க போனாலுமே நீங்க வந்து தகுதியானவங்க தான் சரிங்களா. எங்க போனாலுமே தகுதியானவங்க தான். எனக்குமே பாத்தீங்கன்னா அந்த வேலை வந்து கிடைச்சிருக்கோம், போய் இந்த போயிருந்தா கிடைச்சிருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் சரிங்களா. பட் எல்லாத்துக்கும் நம்ம தகுதியானவங்க தான் சரிங்களா. பட் ஆனா நம்மளுக்கு அந்த வேலை வந்து தகுதி கிடையாது சரிங்களா, நம்மளுக்கு வெஸ்டேஜ் தான் தகுதியானது சரிங்களா. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னுடைய ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த சரண் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். ஸோ அஜித் பிரதர் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ என்ன எல்லா எந்த நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கேன், எல்லாத்துக்கும் வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணிருக்கேன் ஜெய் பிரதர்ஸ், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். ஸோ கீழே இருக்க லைஃப் லைன்ஸ் நீங்க இல்லைனா கண்டிப்பா நான் அச்சீவ் பண்ணிக்க மாட்டேன். ஸோ உங்களுக்குமே வந்து நான் ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ கொரோனாவுக்கு நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த கொரோனா இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்காது. ஸோ இந்த கொரோனாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ என்னோட ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ப்ரோ. உண்மையாலுமே வந்து ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம கீழக்கூடிய சேரக்கூடிய டவுன்லைன்ஸ்க்கு கான்பிடண்டா சொல்லணும். ஏன்னா இங்க நிறைய லீடர்ஸ் என்ன பண்றீங்கன்னா ஒரு கான்பிடென்டே இல்லாம நீங்களே ஒரு டைலமோட உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்லை. நீங்க போய் இன்னும் 4 பேர்த்துல போய் சொன்னீங்கன்னா எப்படி வந்து அவங்க பண்ணுவாங்க? ஏன்னா நானும் இந்த பிசினஸ் அப்படிதான் பண்ண, கான்பிடண்டா பேசுவேன் ஓகேவா. நீங்க நான் ஆரம்பிக்கும் போதே டே 1ல இருந்து இப்ப நான் இன்னைக்கு நேற்று பேசுறது இல்லை ஓகேவா. நீங்க இப்ப பாக்குறதுனால என்ன இந்த அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் இப்படி பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நான் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண டே 1ல இருந்து ஃபர்ஸ்ட் எனக்கு கீழே சேர்ந்த ஃபர்ஸ்ட் நபர்ட்ல இருந்தே நான் கான்பிடண்டா தான் பேசுவேன். எந்த ஒரு டவுட்டுமே மனசுக்குள்ள வச்சுக்காம தான் பேசுவேன். 3 மாசத்துல கண்டிப்பா அடிக்க முடியும், இப்படி வேலை செஞ்சோம்னா நம்ம சக்சஸ் பண்ண முடியும், இப்படி பண்ணா நம்மளால முடியும்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா நம்ம பேசுறதுல இருந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இன்னும் அடிஷ்னலா இதுல வந்து முடியும்னு அவங்களுக்குள்ள நம்பிக்கை வரணும். கரெக்டா,
வெஸ்டேஜ் நல்ல கம்பெனி தான், ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு யாரும் வரமாட்டாங்க. நம்ம பேசுறதுல நம்பிக்கை நம்பிதான் வருவாங்க கட்டுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இப்ப இங்க பண்ணக்கூடிய எல்லாருமே கான்பிடண்டா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, அவங்கள பண்ண வைங்க கட்டுங்க. அப்பதான் நமக்கு வந்து டீம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். அடுத்து நான் பேசுறதுக்கு அன்மியூட் பண்றது கிறிஸ்டோபர், அன்மியூட் பண்ணிருக்கேன். ஹலோ, ஆ ப்ரோ கேக்குதா ப்ரோ? ஆ ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. என் பேர் கிறிஸ்டோபர், பிரான்ச் டிராக்டரா இருக்கேன், பாண்டுவின் ஃபேமிலியில இருந்து பேசுறேன். எனக்கு இந்த வாய்ப்பு வந்து எப்படி கிடைச்சதுன்னா, இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல தான் கிடைச்சது சரிங்களா. இந்த சான்ஸ் கரெக்ட் ஆல்ரெடி எனக்கு சொல்லியிருந்தாங்க, என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் அவங்க வந்து வேற டீம்ல இருந்தாங்க, அப்போ வந்து கேட்டாங்க இந்த மாதிரி பொருள் வாங்கினா என்ன சொன்னாங்க. அப்போ நான் பொருள் வாங்க என்ன சொல்லாங்க நான் கண்டுக்கல. அதுக்கப்புறம் நானா இன்ஸ்டால சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது ஆன்லைன் ஜாப்னு போஸ்ட் இருக்கு, சரி ஜஸ்ட் என்னதான் இருக்கு அப்படின்னு உள்ள போய் ஜாயின் பண்ணேன். அப்போதான் எல்டிபி எதுவுமே சொல்லல சரிங்களா, என்ன ஜாப்னு கேட்டேன், எனக்கு எதுவுமே சொல்ல. ப்ரோ இந்த மாதிரி கண்டக்ட் எல்டிபி இந்த மாதிரி ட்ரைனிங் மாதிரி கண்டக்ட் பண்றாங்க, ஜஸ்ட் நீங்க பாக்குறீங்களான்னு கேட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மிஸ் பண்ணிட்டேன், உள்ள போனேன் 1000 ஃபுல் ஆயிடுச்சு. என்னடா 1000 ஃபுல் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தேன். நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ரோ அடுத்த மீட்டிங் ஃபுல் ஆயிடுச்சு போ, நான் என்ன பண்ணேன், அடுத்த மீட்டிங் இருக்கா, அடுத்த எதுவும் ட்ரைனிங் இருக்கான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஆமா ப்ரோ நீங்க எந்த டைம் ஃப்ரீயா இருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ப்ரோ இனி எப்போ இருக்கோ சொல்லுங்க, நான் அட்டன் பண்ணேன்னு சொல்லிட்டு அடுத்த நெக்ஸ்ட் மீட்டிங் அட்டன் பண்ண சரிங்களா. நெக்ஸ்ட் மீட்டிங் நம்ம சீக்கிரமா போகணும், நம்ம போய் என்ன பேசுறாங்க நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரமா ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி தான் மீட்டிங் அட்டன் பண்ணவங்க மீட்டிங் முடிச்சு நானே மெசேஜ் பண்ணிட்டேன், ப்ரோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், எனக்கு ஐடி போடுங்க நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு ஒர்க் பண்ணி ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஐடி போட்டு கொடுத்து எல்லாமே சரிங்களா. ஃபர்ஸ்ட் எனக்கு நான் ஒரு 1 வீக் சொன்னாங்க, ப்ரோ இது வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க சரிங்களா, ஜஸ்ட் எந்த ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணாலும் டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக தெரியாது சரிங்களா. ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாமே லிசன் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க, என்ன டவுட்னாலும் கால் பண்ணுங்க. ஓனா எனக்கு கிளியராக சொல்லி கொடுத்தாங்க, அப்படிதான் நானும் ஜாயின் பண்ணேன். எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து அஜித் ப்ரோ, டைமண்ட் ஆக்டரா இருக்காங்க, அவங்க தான் எனக்கு எல்லாமே கிளியரா எதுனாலும் எனக்கு என்ன டவுட்னாலும் நான் என்ன பத்திரனாலும் கால் பண்ணுவேன், எனக்கு வந்து கிளியரா அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப எல்லாமே கேட்டுக்கிட்டேன் சரிங்களா. அது வரைக்கும் நான் எல்லாமே 1 வீக் அந்த குரூப்ல நான் இருக்க குரூப்ல என்னென்ன மெசேஜ் வருது எல்லாமே பார்த்துக்கிட்டே இருப்பேன் சரிங்களா. எதுக்குங்க அப்படி கேட்கறாங்க, என்னென்னலாம் பண்றாங்க, எல்லாமே லிசன் பண்ணேன். அது வரைக்கும் நான் யாருமே பேசல, நான் ஃபர்ஸ்ட் எல்லாமே லிசன் பண்ணேன். அதே மாதிரி சரவணன் ப்ரோ சொன்ன மாதிரிதான் சரிங்களா, ஃபர்ஸ்ட் பேசுறதுனா நோட் பண்ணி வச்சேன், நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் நான் கேட்டேன். ப்ரோ நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து மிஸ்டேக் எப்படி பேசணும், எல்லாமே அப்ளைன் சப்போர்ட் நாலேஜோட எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. அதனால நான் மிஸ்டேக் பண்ணேன், என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசலாம், ஐடிஸ் எடுத்துடலாம், நம்ம பேச நமக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல வந்து ஒரு 20-30 பேருக்கு கால் பண்ணி பேசினேன் சரிங்களா. ஆனா அது ஒருத்தன் தான் ஜாயின் பண்ணா அவனும் இப்ப இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ப்ரோ என்ன அப்படி பண்ண ப்ரோ எனக்கு உரிமையா இருக்கும், ப்ரோ அப்போ நீங்க கால் பண்ணுங்க நான் யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிதான் நான் பேச ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு அப்ளைன் சப்போர்ட்டோட அவங்க வந்து நான் ஒரு 10 நம்பர் கொடுத்தேன், அப்ப எனக்கு 3 ஐடி எடுத்து கொடுத்தாங்க சரிங்களா. ஜஸ்ட் அவங்க எனக்கு பேசவும் கத்து கொடுத்தாங்க, கான் கால் போட்டு இப்படிதான் பேசணும் ப்ரோ எப்படி எப்படி அவங்க எப்படிலாம் இது பண்ணாங்க எனக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா. அந்த மாதிரிதான் நானும் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் நான் எடுத்து டீமை டெவலப் பண்ண ஆரம்பிச்சேன் சரிங்களா. எல்லாமே நம்ம குரூப்ல எல்லாமே கிளியரா சொல்லி கொடுக்குறாங்க, அதை நீங்க கரெக்டா கேட்டுட்டு இருக்கணும், கேட்டுட்டு பார்த்துட்டு மீட்டிங் ட்ரைனிங்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா. ஒவ்வொரு வீக்லயும் ஒவ்வொரு நாள் ட்ரைனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. அதே மாதிரி மீட்டிங் பாருங்க, ஃபீட்பேக் போடுங்க சரிங்களா, போட்டாதான் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும், மேல இருக்க அப்ளைன்ஸ்க்கும் தெரியும். அப்ப அவங்களே கால் பண்ணி உங்களுக்கு டைரக்டா சொல்லி கொடுப்பாங்க சரிங்களா. நீங்க கேட்கல அப்படின்னா அவங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும், ஆனாலும் கால் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க, நீங்க கேளுங்க சரிங்களா, நீங்க ஒர்க் பண்றேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஆனா இதுல நிறைய நெகட்டிவ்ஸ் வரதான் செய்யும் சரிங்களா. நெகட்டிவ்ஸ் வரல அப்படின்னா இங்க நீங்க இதுல ஒர்க் பண்றேன் அப்படின்னு ஒர்க் பண்றதுக்கு அர்த்தமே இல்லை சரிங்களா. எந்த ஒர்க்கா இருந்தாலும் நெகட்டிவ்ஸ் அதிகமா வரதான் செய்யும் சரிங்களா. நீங்க ஒர்க் பண்ணணும் சரிங்களா. நம்ம ஒரு இன்கம் எடுக்கணும் வந்திருக்கோம், எந்த ஒர்க் தான் கஷ்டப்படாம ஒர்க் பண்ண முடியும் சொல்லுங்க, கஷ்டப்படாம யாராவது இன்கம் கொடுத்துருவாங்களா. நீங்க இங்க பண்ணீங்க அப்படின்னா மிஞ்ச போனா ஒரு 2 வருஷம் நல்லா டெவலப் பண்ணி டீமை டெவலப் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன கஷ்டப்பட போறீங்க, மீட்டிங் ட்ரைனிங் பார்க்க போறீங்க, டீமை டெவலப் பண்ண போறீங்க. டெய்லி நீங்க ஒரு சைட்டுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ, நானும் ஏன்னா நான் என்ன பண்ணீங்கன்னா டிப்ளமோ தான் படிக்கிறேன், டிப்ளமோ முடிச்சுட்டு இப்ப பிஇ படிச்சிருக்கு, ஏன்னா நான் ஒர்க் பண்ணி நான் பட்டேன் சரிங்களா, கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறம் மறுபடியும் ஏன்டா கஷ்டப்படுறோம். அதே மாதிரி இதுல நிறைய பேர் நிறைய இருக்குன்னு சொன்னா ஜாயின் பண்ணிருக்கீங்க, ஆனா கரெக்டா ட்ரைனிங் கூடுறாங்களா கரெக்டா வந்து பாருங்க சரிங்களா. பார்த்துட்டு என்ன இருக்கு உங்களுக்கு புரியலன்னா அப்ளைன்ஸ்ட்ட கேளுங்க, கேட்டாதான் உங்களுக்கும் புரியும், நீங்களும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இன்னும் இது வரைக்கும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா
இனிமேல் இருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா. அப்பனாதான் நீங்களும் இன்கம் இன்கம் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க தான் நம்பி வாரீங்க, உங்களை நம்புங்க சரிங்களா. நீங்களே யார்ட்டையுமே சொல்லாம இருந்தா நீங்க எப்படி நம்மளுக்கு கீழே பாத்துக்காங்க அப்படின்றதா எப்படி உங்களுக்கு கீழே டீம் டெவலப் ஆகும். நீங்க தான் சரிங்களா, நீங்க மாறினாதான் உங்களுக்கு கீழே லைஃப் ஆட்டோமேட்டிக்கா மாறுவாங்க. உங்களுக்கு அப்ளைன்ஸ் வந்து எனக்கு எல்லாம் எப்போ கால் பண்ணுவாங்க, அப்ளைன்ஸ் கால் பண்ணி அதுக்கப்புறம் நானா கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சேன் சரிங்களா. அப்ளைன்ஸையும் கால் பண்ணி நம்மளா கால் பண்ணி நம்மளுக்கு இன்கம் வேணும் அப்ப நம்ம தான் கேட்கணும் அப்படின்னு நான் கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சேன். அதே மாதிரி என் டவுன்லைன் எனக்கு கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சேன் சரிங்களா. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் மாறினீங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு டீம் செட் ஆகும் சரிங்களா. நம்மளுக்கு டாப்பியர் வந்து எல்லாமே கிளியரா ஒவ்வொரு வாரமும் என்னென்ன பண்ண அழகா நம்ம டீமை டெவலப் பண்ணலாம் கிளியரா சொல்லி கொடுக்காங்க. அதே மாதிரிதான் சரிங்களா, நீங்க அதே மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க ஃபீட்பேக் போடுங்க, அட்டண்டன்ஸ் எடுங்க சரிங்களா. ஒவ்வொரு மந்த் நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்க நெக்ஸ்ட் மந்த் அந்த மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் மந்த் அதுக்கு அதோட இன்க்ரீஸ் பண்ணுங்க சரிங்களா. அட்டண்டன்ஸ் கம்மியாக அடுத்த மந்த் அட்டண்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, லீடர்ஸை உருவாக்குங்க சரிங்களா. இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாம பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா டெவலப் பண்ணும். நீங்க எப்பவுமே சரிங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வாயில பேசாதீங்க சரிங்களா. எல்டிபி தான், எல்டிபியை பார்க்க வச்சுட்டு வெரிஃபிகேஷன் கால் அப்ளைஸ் கூட போடுங்க சரிங்களா. நேரத்தை என்னென்னலாம் பண்ணணும், ஒருத்தவங்க புதுசா வராங்கன்னா என்னென்ன மீட்டிங் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும், என்னென்ன ட்ரெயின் கொடுத்தா அவங்களை கரெக்டா கொண்டு போய் கிளீனா சொல்லியிருந்தாங்க சரிங்களா. அதனால நீங்க என்ன உங்களுக்கு கீழே ஒரு ஐடி வருதா அவங்களை கரெக்டா மெயின்டைன் பண்ணி எஜுகேட் பண்ணுங்க சரிங்களா. உங்கள்கிட்ட இதை கேட்கலாம் கோ நெக்ஸ்ட் கோ நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும் சரிங்களா. நல்ல ரெப்ரசன்ட் டீம் டெவலப் பண்ணுங்க. தேங்க்யூ வாய்ப்பு கொடுத்தது. தேங்க்யூ ரொம்ப சூப்பரா கிளியரா பேசியிருந்தீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. இந்த ட்ரைனிங் பார்த்துருக்க நீங்க எல்லாருமே வந்து சும்மா காதுல கேட்டுட்டு சும்மா வந்து இவங்க இப்படி பண்ணாங்கடா அப்படின்ட்டு விடாம நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி புரிஞ்சவங்க லீடர்ஸ் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டவுன்லைன் லீடர்ஸ்ட கீழே இருக்கக்கூடிய லீடர்ஸ் செகண்ட் லெவல் ஆஃப் லீடர்ஸ் புதுசா ஜாயின் பண்ணவங்கள்ட்ட பேசுங்க, அவங்களுக்கு ஐடியா கொடுங்க, நம்மள்ட்ட இருக்கிற நாலேஜை அவங்களுக்கும் கொடுங்க, அவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்க கரெக்ட்டுங்களா. அதே மாதிரி உங்களுக்கு என்ன தெரியலையோ என்ன உங்களுக்கு என்ன குழப்பமா இருக்கோ, இங்க என்னடா இவங்க லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் இந்த வருமானம் வேணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா இல்லையா, இவங்க உண்மையால இங்க சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியுதா இல்லையா, அப்ப நம்மளும் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிங்க, முடிவு பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க, அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுங்க, அதுக்கான வேலையை ஆரம்பிங்க கரெக்டா. எதுக்காக நம்ம வந்து ஸ்லோவா இருக்கணும், வேகமா பண்ணி அதை நம்மளும் அடைய வேண்டியதானே, எதுக்காக நம்ம யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் கரெக்டா. இன்னும் என்னதான் வந்து கடவுள் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலையில நம்மளால இவ்வளவு இன்கம் எடுக்க முடியும்னு அங்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா, அங்க நம்ம எவ்வளவு போராடுறோன்னு பாருங்க. வருஷத்துக்கு 2,000-3,000 இன்க்ரிமெண்ட் தருவாங்களான்னு தெரியாது, எவ்வளவு போராட்டம் பாருங்க, எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு பாருங்க. பட் ஏன் வந்து இதுல போராடணும், இதுல வந்து வெறியோட பண்ணணும்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள வர மாட்டேங்குது கட்டுங்களா. இங்க பல பேருக்கு இருக்குது அந்த எண்ணம், இருக்கனாலதானங்க இவ்வளவு பேர் இந்த மீட்டிங்ல வந்து பாக்குறீங்க, அதே மாதிரி இத்தனை பேர் இங்க சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க கட்டுங்களா. பட் யாரு பண்ணாம இருக்கீங்களோ, யாரு வந்து பண்ணாம இருக்கீங்களோ ஒரு வெறியோட பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி ரீசெண்டா ஜாயின் பண்ணவங்க கன்சிஸ்டண்டா பண்ணுங்க, ஒரு நாள் கூட கேப் விட்டுறாதீங்க. கேப் விட்டுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் கட்டுங்களா. கேப் விடாம பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு டீம் இருக்கும், உங்களால டீமை டெவலப் பண்ண முடியும், உங்களுக்கு கீழே வரவங்களை ரீடைன் பண்ண முடியும், அவங்கள தக்க வச்சு அவங்கள வச்சு அப்படியே அடுத்த லெவல் ஆஃப் லெவலுக்கு நீங்க மூவ் ஆக முடியும், அடுத்த லெவல் ஆஃப் டீமை வந்து பெருக்க முடியும் கட்டுங்களா. நம்ம கீழே ஒரு 4 பேர் 10 பேரை நம்ம கீழே ட்ரைனிங்கை பார்க்க வைக்கணும், அந்த 4 பேர் 10 பேர் நம்ம மூலியமா சேர்ந்தவங்க ட்ரைனிங் பாக்குறாங்க அப்படின்னா அடுத்து அவங்க மூலியமா அவங்க கீழே சேர்த்துவாங்க, அப்பதான் அவங்க ரெடி ஆவாங்களே. நீங்க ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதுன்னு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களே ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கு, நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கீழே ஒரு சில போடுறீங்க, அப்ப அவங்க ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு பாருங்க. அவங்க ரெடி ஆகி அவங்க அவங்களுக்கு கீழே ஐடி போட்டு அவங்களுக்கு கீழே ஒரு செட் ஆஃப் லீடர்ஸ், அதுதான் டூப்ளிகேஷன் கட்டுங்களா. இந்த ஒரு மூணு டெப்த் ஆஃப் ஒர்க் வந்து நடக்கிற வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட நம்ம வந்து அசந்தரக்கூடாது, இந்த பிசினஸை விட்டு விலகிடக்கூடாது கட்டுங்களா. அப்பதான் வந்து மூச்சே விடணும், நிம்மதியான தூக்கமே தூங்கணும் கட்டுங்களா. அது வரைக்கும் இந்த பிசினஸ் கிடைச்சிருச்சு, இதுல எப்படியாவது சாதிக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் கட்டுங்களா. அப்பதான் இந்த பிசினஸ்ல நாம நிக்க முடியும், இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எல்லாரும் வருமானத்துக்கு பணத்துக்கு தான் வெளியே வெறியோட ஓடிட்டு இருக்கிறாங்க, உயிர் போய் உயிர் வருது காசு சம்பாதிக்கிறதுக்குள்ளேயும். இந்த கொரோனா டைம்ல எத்தனையோ பேர் வேலை இல்லாம வருமானம் இல்லாம கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ பேர் லோன் எடுத்தவங்க, கார் லோன் எடுத்தவங்க, வீட்டு லோன் எடுத்தவங்க, கொரோனாக்கு முன்னாடி வேலை கம்மியாயிருச்சு சம்பளம் இல்லாம எத்தனை பேர் திரும்ப வந்து அவதிப்பட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எந்த வேலை கிடைச்சாலும் பண்றதுக்கு வெளியே எத்தனையோ மக்கள் ரெடியா இருக்காங்க கட்டுங்களா. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 கோடி மக்கள் வந்து இந்தியாவில 20 கோடி மக்கள் வந்து நடுத்தரமா இருந்தவங்க இன்னும் வந்து பாவர்ட்டி லைனுக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே போட்டிருக்காங்க கட்டுங்களா. யோசிச்சு பாருங்க, 20 கோடி எவ்வளவு பெரிய இதுன்னு பாருங்க, ஸ்ட்ரென்த்னு பாருங்க கட்டுங்களா. அப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது, ஏன் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து ஏனோ தானோ பண்ணிட்டு இருக்கணும் கட்டுங்களா. கடவுளே இறங்கி வந்து உங்கள்ட்ட வந்து சீரியஸா பண்ணுப்பான்னு சொன்னதான் பண்ணுவீங்களா. ஏன்னா ஒரு சிலர்ட்ட நான் பாக்குறேன்,
மீட்டிங்லயும் நான் தான் சொல்றேன் ஓகேவா, அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறமேட்டு நேர்ல வந்து ஒரு லீடர் வந்து சொல்றாங்க இல்ல பத்தி யாராவது பேசுறாங்கன்னா அப்ப வந்து நம்ம அப்ப ஒவ்வொருத்தட்டையும் என்னால வந்து பர்சனலா வந்து கால் பண்ணி சொல்ல முடியுமா? மீட்டிங்ல சொல்லும் போதே கவனமா கவனிக்கணும். உங்கள்ட்ட காலில் போன்ல பேசுற மாதிரி தான் ஒன் டு ஒன்ல எப்படி நம்ம போன்ல உட்காந்துட்டு பேசுறோம். அப்ப நம்ம யார்ட்டையாவது டிவி பார்த்துக்கிட்டே பேசுவோமா? அப்ப நம்ம வந்து பக்கத்துல பேசிக்கிட்டே நம்ம இவகிட்ட பேச்சு கொடுக்க முடியுமா? கவனம் சதுரம் இல்ல. அதே தாங்க இதுக்கும், இதுக்கு மட்டும் நான் மட்டும் இங்க ஒன் வே டாக்கு நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு வேண்டியது இல்லை, அக்னாலேஜ்மெண்ட் பண்ண வேண்டியது இல்லை, கொட்ட வேண்டியது இல்லை, ரிப்ளை பண்ண வேண்டியது இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம், டிவி பாக்குறோம், வாட்ஸ்அப்ல கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே பாக்குறோம், அங்க இங்கன்னு கவனத்தை சதற விடுறோம். அதனாலதான் நம்ம இங்க வந்து சரியா கவனிக்க மாட்டேங்கிறோம், சரியா நமக்குள்ள போக மாட்டேங்குது, சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம். ஏகப்பட்ட பிரச்சனை கட்டுங்க. ஃபர்ஸ்ட் நம்மள நாம வந்து டிசிப்ளின்டா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ரொம்ப 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 இந்த பிசினஸ் இவ்வளவு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் கட்டுங்களா. அப்ப இதுல இத்தனை இதுல இருக்கக்கூடிய பிரச்சனையே இதுதான் கட்டுங்களா. ஏன்னா இவ்வளவு பணத்தை கொடுக்கக்கூடிய இடம், இவ்வளவு வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்மளால வந்து ஏன் கவனமா ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியல? ஏன்னா இதுல இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு கட்டுங்களா. யாரெல்லாம் அவங்க அவங்கள வந்து கடுமையா வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு டிசிப்ளின்டோட அவங்கள மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு வைராகியத்தோட ஒரு ஒரு டைமை வந்து கரெக்டா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பெரிய இன்கம். எப்படின்னு பாருங்க, நம்ம மனசை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு இந்த மீட்டிங்கை கவனமா பார்த்து இந்த மீட்டிங்ல சொல்றத ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட். ஆனா இது இது மனசை கட்டுப்படுத்துறது தான் நம்மள பல பேருக்கு பிரச்சனை. அந்த மனசை கட்டுப்படுத்துறதுக்கு தெரிஞ்சு நீங்க செல்ஃப் டிசிப்ளின்டோட இந்த பிசினஸ் நீங்க பண்ணீங்கன்னா எல்லாருமேதான் பண்றீங்க கட்டுங்க. அந்த மீட்டிங்கை பார்க்காதீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் நம்ம டீம்ல இன்னும் ஆக்டிவா பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க தான் கட்டுங்களா. ஆனா என்னன்னா அதுதான் மனசை கட்டுப்படுத்த முடியாம ஏன்னா அது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல கட்டுங்களா. அது டிசிப்ளின்டா நம்ம இல்லாம ஏனோ அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், அதனாலதான் நம்ம தடுமாறிட்டு இருக்கோம் கட்டுங்களா. அந்த அதுதான் டிஃப்ரென்ஸ், பெரிய டிஃப்ரென்ஸ் கட்டுங்களா. இந்த பிசினஸை இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள்டா இருந்தோம்னா தான் நமக்கு கீழே சேர்றவங்களையும் நம்ம வந்து அவங்களையும் இதே மாதிரி மாத்த முடியும். நீங்களே இப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே சேர்றவங்க எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எப்படி அவங்களை வந்து வழி கொண்டு வர முடியும்? நான் மீட்டிங் பார்க்க மாட்டேன் நீ பார்த்தாகணும்னு சொன்னா அவங்க பாப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன் ஆனா இந்த டீம் மீட்டிங்ல சொல்றதை நீங்க கேளுங்க, மீட்டிங்ல சொல்றதை நீங்க பாருங்க, ஆனா என்னை எதிர்பார்க்காதீங்கன்னு சொன்னா நம்ம என்னை நானும் அப்படி இருக்க மாட்டேன் நீங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க டெவலப் ஆக முடியும்? யோசிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் கட்டுங்களா. புரிஞ்சுக்கிட்டு வேலையை செய்யுங்க, உங்க அப்ளைன்ட்ட பேசுங்க, கீழே புதுசா ஜாயின் பண்ணாங்க உங்களுக்கு மேல இருக்கிற அப்ளைன்ட்ட பேசுங்க, கால் பண்ணி பேசுங்க. நீங்க தான் உங்களை பிடிச்சி டார்ச்சர் பண்ணணும், நீங்க தான் உங்களுக்கு கால் மேல கால் போட்டு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க கட்டுங்களா. அவங்க வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் கால் பண்ண மாட்டாங்க, உங்களை மாதிரி அவங்களுக்கு பல டவுன்லைன்ஸ் இருப்பாங்க ஓகேங்களா. உங்களுக்கு மேல இருக்கிற அப்ளைன் அவங்க தான் ஓகேவா. அவங்க உங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான அப்ளைன்ஸ் இல்லை கட்டுங்களா, உங்களுக்கு இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு பேர் தான் உங்களுக்கு தெரியும். நீங்க தான் அவங்களை தொடர்ந்து கால் பண்ணும், உங்களுக்கு என்ன புரியலையோ என்ன தெரியலையோ என்ன தெரிஞ்சுக்கணுமோ அவங்களை அகைன் அண்ட் அகைன் ஃபாலோ பண்ணி கால் பண்ணி ஃபாலோ பண்ணி நீங்க தான் கத்துக்கணும். கத்துக்கிட்டு நீங்க தான் இங்க சம்பாதிக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் வேலை செய்யணும், உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் வரணும் கட்டுங்களா. புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க, எல்லாருமே ஒரு வெறியோட வேகமா பண்ணுங்க. எல்லாருக்குமே இங்க வந்து சக்சஸ் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. சக்சஸ் அப்படிங்கிறத எட்டி பிடிக்க முடியும், சக்சஸ் அப்படிங்கிறத எல்லாராலையுமே அடைய முடியும். இங்க வந்து எந்த ஒரு லிமிட்டும் இல்லை. எல்லாரும் பிரான்ஸ் வரலாம், சில்வர் வரலாம், டபுள் கிரவுன் வரலாம், டபுள் யூனிவர்சல் வரலாம், லட்சக்கணக்கில் இன்கம் பண்ணலாம், 10 லட்சம் இன்கம் பண்ணலாம் கட்டுங்களா. யாருமே வந்து இவ்வளவுதான் அப்படின்னு லிமிட் கிடையாது கட்டுங்களா. பண்ணுங்க, நீங்களும் சம்பாதிங்கன்னு தான் நான் சொல்றேன் கட்டுங்களா. விஷ்யூ வெல், தேங்க்யூ ஸோ மச். நான் அந்த ட்ரைனிங்கை முடிச்சுக்கிறேன். இந்த ட்ரைனிங்கோட ஃபீட்பேக் உங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. உங்க டீம்ல உங்களுக்கு கீழே யாராவது இந்த ட்ரைனிங் பார்க்கலன்னு தெரிஞ்சதுன்னா இந்த ட்ரைனிங் யூடியூப் லிங்க் கொடுத்து பார்க்க சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச்.